சலாத்துல்லாஹ் அலா தஹ ரசூலில்லாஹ் சலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா யாஸீன் ஹபீபில்லாஹ் على ياسين حبيب الله توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل البدر يا الله கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஹலீலுல்லா அபுல் லீஃபான் அல்லாஹுவினுடைய நண்பர். அல்லாஹ் ஒருத்தனை நண்பராக தேர்ந்தெடுக்கிறன்னா அது பெரிய விஷயம் இல்லை. நான் யார் தெரியுமா? முதலமைச்சர் ஃப்ரெண்டு மார்த்தட்டிக்கிறான் இல்லை. நான் யார் தெரியுமா? ஜனாதிபதி ஃப்ரெண்ட். அப்பா நம்ம சொன்னால் இன்றைக்கி எப்படி நாங்கள் பேசிக்கணும் தெரியுமா? வா போன்னு நாங்கள் பேசிக்கிடுவோம். சில இருக்கிறாங்களே, சில பேர் அப்படி இருக்கத்தானே செய்வாங்க, அந்த கேட்டகரியில் இருப்பாங்க, அந்த அளவுக்கு நெருக்கமானவர்கள் இருப்பார்கள். வா போய் என்று நாம் பேசிக்கிடுவோம். இந்த அமைச்சர் எனக்கு கூட்டாளி, இன்றைக்கு வட அமைச்சான் என்று பேசக்கூடிய அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பிலிருந்து மாறுபட்ட ஒரு அற்புதமான ஃப்ரெண்ட்ஷிப் ஹலீலுல்லா, என்னுடைய நண்பன்கிறது எல்லாம் டிக்ளேர் பண்ணுறான். ஒரு கட்டத்தில் மலக்குகள்லாம் கேட்குறாங்க, யா ரப்பி, ஒரு மனிதர் உன்னுடைய படைப்பிலிருந்து உனக்கு நண்பரா? இணை துணை இல்லாதவன், தாய் தந்தை இல்லாதவன், அப்படிப்பட்ட உனக்கு ஒரு நண்பரை நீ எப்படி தேர்வு செய்யலாம் என்று மலக்குமார்களை கேட்குறாங்க. அப்படி தேர்வு செய்யக்கூடிய அளவிற்கு அவரிடத்தில் நீ என்ன கண்டாய், என்ன பார்த்தாய், அதனுடைய காரணம் என்ன என்று மலக்குமார்கள் அறிவுபூர்வமான கேள்வி கேட்குறாங்க. அல்லாவுக்கு துணை கிடையாது, இணை கிடையாது, ஒரு நண்பனை மாத்திரம் தேர்ந்தெடுக்கிறனா எப்படி, இது எந்த வகையில் சரியானது என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார்களோ, அறிவுபூர்வமான ஒரு அற்புதமான கேள்வி மலக்குமார்கள். அல்லாஹ் அதை நிகழ்வுகளின் பல அதிசயங்களின் மூலமாக அதை தெளிவுபடுத்தி காட்டுகிறான். அதை நாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நாம் பேசுவோம். அருமையானவர்களே, சைனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இன்னொரு தனி சிறப்பு பெயர் உண்டது, அபு லீஃபான், விருந்தாளிகளினுடைய தந்தை. இந்த விருந்து இருக்கிறல சாதாரண விஷயம் இல்லை அருமையான சகோதரர்களை. விருந்து கொடுக்கறதுங்கிறது ஒரு அற்புதம். விருந்து கொடுக்குற இந்த கடந்த காலங்களில் நம்ம பார்க்குறோம், இந்த ஜும்மாக்களில் நம்மகிட்ட நிறைய நல்ல பழக்கங்கள் விடுபட்டு போய்விட்டது. இந்த வரலாற்று நிகழ்வுகளின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் இதை கொண்டு வரணும். ஜும்மாக்களில் சில வெளியூராக்கள் வந்திருப்பாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு கிளம்பி, நான் வெளியூர்ந்து ஒரு முசாஃபிர் வந்திருக்கிறேன்ட்டு உட்காந்துருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பாடுக்கு யாராவது கூட்டிகிட்டு போங்கன்னு அர்த்தம். இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, கையில் ஒரு 5-10 கொடுத்துட்டு போயிடுறாங்க. தப்புன்னு நம்ம சொல்லலை. அருமையான பெருமக்களே, அவர்களை யாராவது ஒரு நபராவது வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து சாப்பாடை கொடுத்து நீங்கள் அனுப்புங்க. ஏன்னா ஹதீதா அல்லது நன்மொழியான்னு எனக்கு தெரியல, ஒரு விருந்தாளி ஒரு வீட்டுக்கு வரும் பொழுது அவருடைய ரிஸ்கையும் சேர்த்து இழுத்து கொண்டு வருகிறார். நீங்கள் ஒன்றும் கொடுக்கல, அவருடைய ரிஸ்கை அவர் கொண்டு வருகிறார். 2 பேரினுடைய உணவு 3 பேருக்கு, 3 பேரினுடைய உணவு 5 பேருக்கு போதும் என்கிறார்கள் ஹாத்தமுர் ரசூல் இதயவேந்தர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே விருந்தளிப்பது என்பது, இன்னொரு கட்டத்தில் சொல்லலாம் சொல்றாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி ஃபல் யுக்ரிம் வைஃபஹு, யார் அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும் என்று குறிப்பிடுறாங்க. எனவே இதையெல்லாம் நம்முடைய சிந்தனைக்கு உரியது. விருந்தாளிகள் அப்படி வந்தேன்னு சொன்னால் விருந்தாளிகளை வீட்டில் உட்கார வச்சு அவங்களுக்கு பக்கத்தில் உட்காந்து நாமும் சாப்பிட்டு அவங்களையும் திருப்திப்படுத்தி அந்த துவாக்கள் இருக்கே, அந்த விருந்தாளிகள் கேட்கக்கூடிய துவா பெரிய அற்புதமானது. பல நோய்களை போக்கிடும், பல சங்கடங்களை போக்கிடும், கடன் தொல்லைகளை நீக்கிடும், குடும்பங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் மனமுறிவுகள் இவைகளெல்லாம் போக்கி சுல்கை ஏற்படுத்தும். அதில் இருக்கக்கூடிய ரகசியத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும் சகோதரர்களே. எனவே தான் சைதுனா ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விருந்தாளி இன்று சாப்பிடுவதே இல்லை, விருந்தாளிகள் இன்று சாப்பிடுவதே இல்லை. எனவே உங்களுடைய இல்லங்களுக்கு விருந்தாளிகளை அழைத்து செல்லுங்கள். கஷ்டப்பட்டவர்கள், குறிப்பாக பசியிலே வாடக்கூடிய பெருமக்களை விருந்தாளிகளை அழைச்சிட்டு போகணும். இந்த விருந்துன்னு வந்ததுனால ஒரு தகவலை நான் சொல்கிறேன், கூட வரலாற்றுக்குள்ளே நம்ம நுழையில்,
விருந்தை எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டால், வரலாற்றில் நம்ம படித்த வரைக்கும் நல்ல சுவையான உணவை தான் கொடுப்பாங்க. ஏதோ வந்தாங்க, சரி யாரோ மிஸ்கின் வந்திருக்கிறாரு சாப்பாடவை, அப்படிலாம் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைச்சிட்டு வந்தால் அந்த விருந்தாளிக்கு நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி நல்ல விருந்து கொடுப்பாங்க. நம்முடைய நண்பர் ஒருத்தரை கூப்பிட்றோன்னு வைங்க, ஒரு பெரிய பணக்காரர் செல்வந்தர், எப்படி விருந்து கொடுப்போம்? பெரிய பணக்காரர் இருப்பான், அதுக்கு தகுந்த ஒரு விருந்து கொடுப்போம் இல்லை? அவர் அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டுட்டு போவார். ஆனால் இந்த பசித்த மனிதன், இந்த ஏழை வந்து சாப்பிட்டு மட்டும்னு போக மாட்டான். அல்ஹம்துலில்லாஹ் அந்த ரிஸ்க்கு ஒரு சின்ன ஒரு துவா செஞ்சால் போதும், அது அரிஷை போய் தட்டும் சகோதரர்களே. எனவே இந்த வரலாறுகள் இது போன்ற படிப்பினைகளை உங்களுடைய இதயத்தில் இருத்துவதற்காக, அமர்த்துவதற்காக இதை இந்த வரலாறுகளை நடத்தப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் சுவையான உணவு கொடுப்பாங்க. ஒரு சமயம் ஒரு மஜூசி, நெருப்பை வணங்குறவன், அல்லாமல் ஏற்றுக்கடை இல்லை, நெருப்பை வணங்குறவன், அவர் வந்தார். இப்ராஹிம் அலை இஸ்லாம் வந்து அவர் கேள்விப்பட்டார், இப்ராஹிம் எல்லாத்துக்கும் விருந்து கொடுப்பாங்களாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா, அருமையான உணவா, அப்படியா இப்படியா, நிறைய கேள்விப்பட்டுட்டேன்னு செய்கிறாரு. வர்றார், வந்து இப்ராஹிம் எனக்கு ஏன் நீங்கள் ஒரு விருந்து தரக்கூடாது, எனக்கு ஒரு விருந்து தாங்களேன், நீங்கள் பெரிய விருந்தால் அபுல்லைஃபான், விருந்தாளிகளுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிறீர்களே என்று கேட்ட பொழுது, அதுக்கு என்ன இருக்குது, நல்லா சாப்பிடுங்க, வாங்க நம்ம வீட்டில் இருந்து சாப்பிட வேண்டியது, அன்றைக்கி வாங்க விருந்துக்கு வந்துருங்கன்னா ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் ஒரு ஷரத்து, ஒரு நிபந்தனை அப்படின்னாங்க. என்ன நிபந்தனை? லா இலாஹ இல்லல்லாஹ் இப்ராஹிம் நபியுல்லா, இப்ராஹிம் ரசூலுல்லா, அல்லாஹ்வினுடைய திருத்துதர் நான் அப்படிங்கிற நீங்கள் ஏற்றுக்கிடணும், ஏக இறைவன் நீங்கள் ஏற்றுக்கிடணும். அவர் பார்த்தார், என்னடா இது, சாப்பாட்டுக்காக வேண்டி ஒரு ஷரத்தை வச்சுட்டாரே அப்படின்ட்டு பார்த்துட்டு, இல்லை இல்லை எனக்கு முடியாது, நான் வணங்கக்கூடிய நெருப்பை நான் விட மாட்டேன், நான் நெருப்பை தான் வணங்கி கொண்டிருப்பேன், அதுதான் என்னுடைய கடவுள், அதைத்தான் என்னுடைய தந்தை வணங்கி கொண்டிருந்தார், தந்தையினுடைய தந்தை வணங்கி கொண்டிருந்தார், அதனால் அதை விட்டுலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா என்னால் விருந்து தர முடியாதுனாங்க போயாச்சு. கொஞ்சம் நேரம் இருக்கும், சேனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இலைக்க இலைக்க ஓடி வர்றாங்க, வாப்பா வாப்பா எங்கள் வீட்டில் விருந்து சாப்பிடுவா, நான் விருந்தில் வரமாட்டேன், நீங்கள் வந்தால் உங்களோட நபின்னு ஏற்றுக்கணுமீங்க, அதுமே சருத்தும் இல்லை, ஒன்றும் பருதும் இல்லை, நீ சாப்பிட்டா போதுமானது, நீ வாண்டு விருது விட விடத்து சொல்கிறாங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு இப்ராஹிம், என்ன ஆச்சு, என்ன ஆச்சு, ஏன் இப்படி நீங்கள் பதறீங்க அப்படின்னு கேட்ட போது, இல்லை என் ரப்பு எனக்கு வகை அறிவித்தான், என் ரப்பு எனக்கு வகை அறிவித்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், என்ன நீங்கள் ஒருவேளை சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஷரத்து வச்சிட்டீங்களே, அவன் 70 வருஷத்துக்கு மேலே நெருப்பை தான் வணங்கிக்கிட்டு இருக்கிறான், அந்த 70 வருஷமாக அவனுக்கு நான் சாப்பாடு கொடுத்துட்டானே இருக்கிறேன், என்னைக்காவது நான் ஷரத்து வச்சுருக்கிறேன்னா, நீ என்னை ஏற்றுக்கிட்டா தான் உனக்கு விருந்து தருவேன் நான் சொன்னேனா, சாப்பாடு தருவேன்னு சொன்னேனா, நான் கொடுத்தானேக்கிறேன், 70 வருஷமாக எந்த ஷரத்தும் வைக்காமல் அவனுக்கு சாப்பாட்டை கொடுத்து கொண்டிருக்கிறேன், ஒரு வேளை உணவுக்காக நீங்கள் நிபந்தனை வச்சுட்டீங்களே, என்ன நியாயம் அப்படின்னு எல்லாம் என்னை பார்த்து கேட்டுட்டான். எனக்கு திடுக்கமாக போயிட்டு, ஷரத்தும் இல்லை பருதம் இல்லை, நீங்கள் நேரம் வாங்க சாப்பிடுங்கன்னு கேட்டோன்னே அவர் திண்டு போயிட்டார். என்ன உங்கள் ரப்பு இப்படியா கேட்டான்? ஆமாம் இப்படி தான் கேட்டான். அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு அற்புதமான வரலாறுகள் சைதனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாறே இங்கெல்லாம் இப்பவும் சொல்லி முடிக்க முடியாது, அடுத்த வாரமும் சொல்லி முடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, அவ்வளவு நீண்ட தகவல்களை குரானும் ஹதீதும் சொல்லுகிறது, வரலாற்றிலே விரிந்து காணப்படுகிறது அற்புதமான வரலாறுகள். மலக்கூத்தை பார்ப்பதற்காக போனாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான், நுரி இப்ராஹிம மலக்கூத்த சமாவா, வானத்தினுடைய மலக்கூத்துகள், மலக்கூத்துகள்னா என்ன, ஆய்வுக்குரிய விஷயங்கள், அதெல்லாம் விரித்து பேசப்பட வேண்டிய விஷயங்கள், இன்ஷால்லாஹ் முடிந்த வரைக்கும் நாம் சொல்லுவோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்படி ஒரு அற்புதமான வரலாறு, அது போன்று அல்லாஹ் இடத்துல அவங்க கேட்குறாங்க, யா அல்லாஹ் நீ எப்படி மூத்தானவங்களை ஹயாத்தாக்குவான்னு கேட்குறாங்க. மூத்தானவங்களே, மூத்தானவங்களை ஹயாத்தாக்குறது சாதாரண விஷயமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த உலகத்தில் இந்த மருத்துவத்துறையில் என்னதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறான், எவ்வளவு அதிசயங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, வயிற்றை கிழிக்காமலேயே ரேசர் மூலமாக என்ன செய்கிறான், அந்த கதிர்கள் மூலமாக இன்னைக்கு ஆப்ரேஷன் நடக்க ஆரம்பிச்சிருச்சு, வயிற்றில் கத்தியே வைக்கல, உள்ள டியூப்பை விட்டு ஆப்ரேஷன் பண்ணிடுறான். என்ன அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, என்ன ஆச்சரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மரணித்து போன ஒரு மனிதனை ஹயாத்தாக்க முடிந்ததா? உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி மருத்துவர்கள் ஒன்று கூடினாலும் அதை செய்ய முடியாது. அப்போ ஹயாத்தாக்குறானே, இப்படி கோடான கோடான கோடி மக்களை மறு உலகத்தில் அல்லாஹ் ஹயாத்தாக்குவான் என்றால் இது எப்படி என்று அந்த ஆச்சரியத்தை தன் கண்ணால் பார்த்து பரவசமடைய வேண்டும் என்று அல்லாஹ் இடத்துல கேட்குறான்.
குரான் அல்லாஹ் சூரத்தில் பக்கரா சொல்லி காட்டுறான். அதற்கு ஒரு வழிமுறையை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். அது ஒரு வரலாறாக அமைகிறது. இப்படி பல்வேறு வரலாறுகள் ஹதீதுகளிலே, வரலாற்று துறைகளிலே, மலக்கூத்தை பார்ப்பதற்காக புறப்பட்டு சென்ற போது அவர்கள் கண்ட காட்சிகள், அற்புதங்கள் எல்லாம் நிறைந்து குவிந்து காணப்படுகிறது. ஒவ்வொன்றும் இந்த சமூகத்திற்கு அற்புதமான படிப்பினைகளை தரக்கூடியது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இத்தகைய சீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை தாரக், இங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குது, ஆசர் தாரக் என்று இரண்டு கருத்துக்கள் இருக்கிறது. அதை நாம் சுட்டுவோம், விளக்குவோம். தாரகண்டா யார், ஆசர்ண்டா யார், ரெண்டும் ஒரு ஆளா ரெண்டும் வேறு ஆளா என்பதெல்லாம் நாம் பேசப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா அது முக்கியமான ஒரு இடத்துல அதை நம்ம அந்த விஷயம் அமைஞ்சிருக்குது. ஏன்னா குரான் அல்லாஹ் ஆசர்னு சொல்லி காட்டுறான். குரானில் ஆசர்ங்கிற பேர் இடம்பெறுது. அந்த ஆசர் யாருன்னு அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தைன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் வரலாற்று ஆய்வில் ஆசர் என்பவர் தந்தை அல்ல, சாச்சா, தந்தையோடு பிறந்தவர், அம்மு என்று வரலாற்று ஆசிரியர்கள் சிலர் குறிப்பிடுறாங்க. அப்போ இது குரானுக்கு முரணாக இல்லையா என்று ஒரு கேள்வி எழுது. இப்படி ஒரு கேள்வி எழுமா இல்லையா? அப்போ இதற்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். அப்போ அல்லாஹ் சொல்வது சரியா, இந்த வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறது சரியா? அல்லாவை விட அஸ்தகுல் காயில் யார் இருக்கிறான்? அல்லாவை விட உண்மை பேசக்கூடியவர்கள் யாராக இருப்பார்களா? அல்லாவை விட அறிந்தவர்கள் யாராக இருக்க முடியுமா? அல்லாஹ் அறிவித்து கொடுத்தால் மட்டும்தானே யாராலும் அறிய முடியும். அவன் ஆழம் இல்லையா? அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஆசர் என்று குறிப்பிடும் பொழுது, தாரக் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சிலர் குறிப்பிடுறாங்க, பல பேர் ஆசர்ங்கிற தந்தைன்னு குறிப்பிடுறாங்க, நம்ம மறுக்க இல்லை. ஆனால் தாரக் என்பது தான் சரியானது என்பதை நாம் ஏற்க முடியும். ஆசர் அவர்களுடைய தந்தை இல்லை. இன்னொன்று நம்ம விளங்கிக்கிடணும். சில வீடுகளில் நம்ம பார்க்கலாம், சின்னம்மா இருப்பாங்க, பெரியம்மா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க. இந்த அம்மாவை சின்னம்மா என்னென்னு கூப்பிடுவான், அக்கான்னு தானே கூப்பிடுவான். அவங்க ரெண்டு பேரும் அக்காவும் தங்கச்சியும். இந்த பையனுக்கு ஒரு பையன் இருக்கான், இந்த பையனுக்கு இந்த சின்னம்மா சின்னம்மா, அம்மா அம்மா, அவங்க ரெண்டு பேருக்கு என்ன உறவு? அக்காவும் தங்கச்சியும். இந்த சின்னம்மா அந்த பையன் அம்மாவை எப்படி கூப்பிடுவான்? அக்கான்னு கூப்பிடுவான். இந்த பையனை வளர்க்குறதுலாம் சின்னம்மா தான் வளர்ப்பான். நிறைய வீடுகளில் இதை நம்ம பார்க்குறோம். இந்த சின்ன அம்மாவை என்ன செய்வான்? இவன் அம்மான்னு கூப்பிடுவான். எங்கள் ஊர்லேயும் நாங்கள் பார்க்குறோம், அம்மானு கூப்பிடுவோம். அப்படி பழகிடும். அவங்களோட பிள்ளைகளும் அம்மா அம்மானு கூப்பிட்றதுனால அம்மா அம்மானு கூப்பிடுவான். அம்மாவை எப்படி கூப்பிடுவான் தெரியுமா? அக்கான்னு கூப்பிடுவான். பெரியம்மானு கூட கூப்பிட மாட்டான், அம்மாவை அக்கானே கூப்பிடுவான். ஏன்? தான் அம்மா வந்து அவளை அக்கானு கூப்பிட்றதுனால அந்த அக்கா அக்கா அக்கான்னு எல்லாத்துக்கும் அக்காவாகிட்டாவா. சில குடும்பத்தில் சில பொம்பளைகளுக்கு மொத்தத்துலேயும் அக்காவாக இருப்பாங்க இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு சில குடும்பத்தில் சில பேர் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் மாமி. இது இயல்பான ஒன்று. அது போன்று சில பேர் என்ன செய்வாங்க, இறந்துருப்பாங்க. பிறந்த உடனே தந்தை இறந்துருப்பார், இன்னொரு கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. அவர் வந்து தன்னுடைய அம்மாவை கல்யாணம் முடித்தவர். அவர் இவர் எப்படி கூப்பிடுவார்? அத்தான்னு கூப்பிடுவார். இதெல்லாம் மார்க்க தடை செய்யலை, இது இயல்பான ஒன்று, இது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று தான். இது பல வீடுகளில் நம்ம பார்க்குறோம். அதை மாதிரி இந்த ஆசர் என்பவரை இவங்க அத்தான்னு கூப்பிட்டாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரை வளர்த்தாங்க. எனவே பொறுப்பெடுத்ததின் காரணத்தில் அத்தான்னு கூப்பிட்டதுனால ரப்புல் ஆலமீனும் அதே பாஷையில் சுட்டி காட்டுகிறான் என்று தான் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இன்னும் எதற்கு தெரியுமா இந்த காரணம்? இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். நபிமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது வதக்கல்லுபக ஃபிஸ்ஸாஜிதீன் அப்படிங்கிறான். இந்த வரலாற்றில் ரொம்ப முக்கியமான இடம், அகீதா நம்முடைய சித்தாந்தம் தொடர்பான ஒரு இடம். ஒத்த கல்லு பக்க ஃபிஸ்ஸாஜிதீன், நாயகமே, சூரத்து ஷுஆரால் அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நாம் இறைவனுக்கு பணிந்து சுஜூது செய்யக்கூடியவர்களிலேயே கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறான். நல்ல கவனிங்க, ரொம்ப தெளிவாக இருக்குது வசனம். ஒத்த கல்லு பக்க ஃபிஸ்ஸாஜிதீன், அல்லாவுக்காக சுஜூது செய்யக்கூடியவர்களிலேயே உங்களை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய அத்தா, அத்தாட அத்தா, அவங்க அத்தா, அவங்க அத்தா என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் சுஜூதிலேயே இருக்கக்கூடியவங்களாக தான் இருக்கணும். யாரும் ஈமான் இல்லாதவங்களா? இல்லை. குரான் தான் சொல்லுது, குரான் தெளிவுபடுத்துது. சூரத்துல் பக்கரால் இன்னொரு ஆயத்து வருது, இன்ஷா அல்லாஹ் முடிந்தால் அடுத்த வாரம் நம்ம தேவைப்பட்டால் நம்ம சொல்லுவோம், அல்லது யாரும் விளக்கம் கேட்டால் நம்ம சொல்லிக்கிடலாம். அது தெளிவு, இன்னும் இதை விட தெளிவாக அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சுட்டி காட்டுறாங்க. அருமையான பெருமக்களே, எனவே சுஜூது செய்யக்கூடியவர்களிலேயே கொண்டு வர வேண்டும். ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் யாரிலேருந்து வந்திருக்கிறாங்க? இப்ராஹிம் நபியிடம் வந்திருக்கிறாங்க.
இப்ராஹிம் நபியிலிருந்து அங்கே மேலே ஆதம் அலி இஸ்லாம் வரைக்கும் அந்த தொடர் எப்படி இருக்க வேண்டும்? சுஜூது செய்யக்கூடியவர்களாக, மூமினாக, ஈமான் உடையவர்களாக, முஸ்லீம்களாக இருக்கணும். ஆசர் இஸ்லாத்தில் இல்லை. ஆசர் காஃபிர், அவர் இறை மறுப்பாளர், இறை மறுப்பாளர் அல்லது முஷ்ரிக் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை, கருத்து வேறுபாடும் இல்லை. அல்லாஹ் அதை சொல்கிறான், அது அப்படியே நம்ம ஏற்றுக்கிடணும். குரான் நமக்கு சொல்லுது, ஹதீது சொல்லுது, தெளிவாக இருக்கிறது. எனவே ஆசர் தந்தையாக இருக்க முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நுத்ஃபா, அவர்கள் வந்த வழி, அவர்களுடைய தந்தை ஒரு முஸ்லீமாக இருந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் தாரக் என்பது சரி. அப்படியானால் இவர்கள் ஏன் ஆசரை தந்தைன்னு கூப்பிட்டாங்கன்னு கேட்டால், அவங்க வந்து அவங்க வளர்த்ததுனால அவங்களை அத்தான்னு கூப்பிட்டாங்க. இதுதான் சப்ஜெக்ட். இப்படித்தான் தஅ்வீல் செய்ய வேண்டும். இதுதான் குர்ஆனினுடைய வழிமுறை, அதுதான் உசூல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கைக்குரிய பெருமக்களே, ஆக இந்த தாரக், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை தாரக் 250 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்ததாக வரலாறு உண்டு. அவருடைய தந்தை, தாரகுடைய தந்தை நாகூர், நாகூர் இல்லை நாகூர், அவர் 148 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார். அவருடைய தந்தை சாரூஹ் 230 வருடங்களும், அவருடைய தந்தை ராவு 236 வருடங்களும், அவருடைய தந்தை ஃபாலிஹ் 439 வருடங்களும், அவருடைய தந்தை ஆபிர் 464 வருடங்களும், அவருடைய தந்தை ஷாலிஹ், சாலிஹ் நபி இல்லை ஷாலிஹ், 433 வருடங்களும், அவருடைய தந்தை அர்ஃபஹ்ஷத் 438 வருடங்களும், அவருடைய தந்தை சாம் 600 வருடங்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். அவருடைய தந்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாம். எனவே அருமையான பெருமக்களே, இந்த நசபம் மட்டும் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாய பேர் அமீலா. அமீலா, இந்த இப்ராஹிம்ஸ்லாமுடைய அத்தா இருந்தாங்களே தாரக், அவங்களுக்கு 3 ஆம்பளை பிள்ளைகள். முதல் பிள்ளை பேர் நாஹூர், தன்னுடைய அத்தாடைய பேரை வச்சிருந்தார். ரெண்டாவது தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மூன்றாவது ஹாரான் என்று. இந்த ஹாரான் சிறு வயசுலேயே மூத்தாயிட்டாங்க, கல்யாணம் முடித்தாங்க. கல்யாணம் முடித்து ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தது. அவங்க யார்னு கேட்டால் செய்தன லூத் அலைஹிஸ்ஸலாம். லூத் அலைஹிஸ்ஸலாம் யாருன்னு கேட்டால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர் மகன், அண்ண மகன், தம்பி மகன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தம்பி ஹாரான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அண்ணன் நாஹூர், தம்பி மகன் ஹாரானுடைய மகனார் தான் செய்தனா லூத் அலைஹிஸ்ஸலாம். அவர்களை குறித்து குர்ஆன் பேசுகிறது. நம்ம அடுத்த இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அடுத்து செய்தனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் பேச இருக்கிறோம். சங்கைக்குரிய பெருமக்களே, ஆனால் ஹாரான் சிறு வயசிலேயே தன்னுடைய தந்தை ஹயாத்தாக இருக்கக்கூடிய காலத்திலேயே அவர் என்ன செஞ்சிட்டார், மரணித்தார். செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடம் இன்றைய காலத்தில் அந்த இடத்த ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது, ஈராக் இருக்கு இல்லையா, ஈராக்கில் பக்தாத், பக்தாதிலிருந்து ஏறக்குறைய 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பாபிலோன் என்ற ஊரில் அவர்கள், அண்ட் பாபில் என்று அது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில்தான் அவர்கள் பிறந்தார்கள். பாபிலோன் என்று சொல்லக்கூடிய ஈராக்கில் அவங்க பிறந்திருக்கிறாங்க. பக்தாதில் அந்த இடம் ஏறக்குறைய ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. அருமையான பெருமக்களே, அந்த காலகட்டத்தில் நம்ரூதுங்கிறவன் ஆட்சி செய்கிறான். நம்ரூதுங்கிறவன் ஆட்சி செய்கிறான், நீண்ட காலம் ஆட்சி செய்தவன் இவன். நம்ரூது என்றும் சொல்வர், நும்ரூது என்றும் சொல்வர். நம்ரூது இப்னு கனான், இவன் உலகத்திலே உலகத்தையே ஆட்சி செய்த, உலகம் முழுவதையும் ஆட்சி செய்தவர்கள் 4 பேர் தான். 2 முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் 2 பேர். அதில் நம்ரூது தான் முதல் நபர். உலகத்தையே ஆண்ட முதல் மன்னன் இந்த நம்ரூது என்பவன். அதற்கு அடுத்து துல்கர்னைன், இஸ்கந்தர் துல்கர்னைன், அவங்க பெரிய விலாயத்து உள்ளவங்க. அவங்களுடைய வரலாறு ரொம்ப அற்புதமான வரலாறு. ஆனால் அது குறித்து சூரத்துல் கஹஃப் நமக்கு அற்புதமாக சொல்லி காட்டும். இஸ்கந்தர் துல்கர்னைனை பற்றி அவர்கள் உலகம் முழுவதும் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதே போன்று பக்த் நசர் என்று சொல்லக்கூடியவன், இவனும் உலகம் முழுவதையும் ஆட்சி செய்தவன். அடுத்து செய்தனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்படி 4 பேர் உலகம் முழுவதையுமே ஒரே ஆட்சியிலே வைத்திருந்தவர்கள் இந்த 4. இந்த 4 முதலானவன் யார் என்று கேட்டால் இந்த நம்ரூது தான். மிகப்பெரிய ஆட்சியோடு மாத்திரமல்லாமல் அட்டகாசம் செய்தவனும் கூட. அல்லாஹ் இவனை எப்படி அழித்தான், அற்புதமான படிப்பினைகள் அதிலே போதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் தான் இவர்கள் என்ன செஞ்சாங்க, பிறக்கிறாங்க. ஒரு கனவு ஒன்று காண்றான், ஒரு நட்சத்திரம்,
ஒரு நட்சத்திரம் உதிக்கிறது. அந்த நட்சத்திரம் உதித்து சூரியனுடைய ஒளியையும் சந்திரனுடைய ஒளியையும் போக்கிவிட்டது. சூரியன் உதயமானால் சந்திரனுடைய ஒளி இருக்காது. சந்திரன் பகலையும் பார்க்கத்தானே செய்கிறோம், லேட்டாக உதிச்சா பகலையும் சந்திரன் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதனுடைய ஒளி தெரியுமா? சூரியனுடைய ஒளி வரும்போது சந்திரன் ஒளி, சந்திரனுடைய ஒளியே தெரியாகும் போது நட்சத்திரங்களுடைய ஒளி தெரியுமா என்ன? ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? ஒரு நட்சத்திரம் உருவாகிறது. அந்த நட்சத்திரத்தினுடைய ஒளியில் சந்திரனுடைய ஒளியும் காணாமல் போய்விட்டது, சூரியனுடைய ஒளியும் காணாமல் போய்விட்டது. திடுக்கிட்டு போய்விட்டான். இது என்ன வித்தியாசமாக இந்த கனவு இருக்கிறது என்று அன்றைய காலத்திலே இந்த கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள், சூனியர்கள், கஹான், குறி சொல்லக்கூடியவர்கள், பெரிய பெரிய ஆய்வாளர்களாக இருந்தாங்க. லேசான ஆய்வாளர்கள் இல்லை, பெரும் ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க. அஸ்ட்ராலஜி பண்ணக்கூடியவர்கள் நிறைய இருந்தாங்க. அவர்களெல்லாம் அழைத்து அவன் கேட்ட பொழுது இந்த நம்ரூதனுடைய இதயம் திடுக்கிடும் மாதிரி அவர்கள் பதில் சொன்னார்கள். இதற்கான விளக்கம் என்ன என்பதை பற்றி சொன்ன பொழுது அந்த ஆய்வாளர்கள், கடந்த காலத்தில் உள்ள செய்திகள், கடந்த காலத்தில் உள்ள அந்த கூட்டத்தில் பலரும் இருக்கிறாங்க, சாகிர்கள் என்று சொல்லக்கூடிய சிகிர் வஞ்சனை சூனியம் செய்யக்கூடியவர்கள், காகின் என்று சொல்லக்கூடிய குறி சொல்லக்கூடியவர்கள், மாபிர் என்று சொல்லக்கூடிய கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள், இது அன்றி கடந்த கால வரலாறுகளை படித்த அறிஞர்களும் அதிலே இருந்தார்கள். சைதனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஹஃபுகள் கொடுக்கப்பட்ட அந்த தகவல்களை படித்தவர்களும் இருந்தார்கள். இப்படி பல அறிவு ஜீவிகள் எல்லாம் குழுமி இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்து அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், மன்னா, ஒரு ஆண் குழந்தை பிறக்க இருக்கிறது. அந்த ஆண் குழந்தை இன்ன மாதத்தில் இன்ன வருடத்தில் பிறக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே இது நடக்குது, பின்னால் சொல்ல இருக்கிறோம். ஆனால் இன்ன மாதத்தில் இன்ன வருடத்தில் பிறக்குன்னு அவங்க சொல்லலை. ஆனால் இவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இன்ன வருடத்தில் இன்ன மாதத்தில் பிறக்கும் என்பது வரைக்கும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த ஆண் குழந்தை உன்னை பாடாய்படுத்திவிடும், உன்னுடைய ஆட்சியை கூட அது போக்கிவிடும். அப்படிப்பட்ட வலிமையான ஒரு அறிவாற்றல் மிக்க ஒருவர் பிறக்க இருக்கிறார் என்று வரலாற்றிலே ஒரு குறிப்பு வருது. இப்ராஹீம் என்றும் கூட அவருக்கு பெயர் என்று அவர்கள் சொன்னதாக. ஆக இந்த அளவிற்கு துல்லியமாக கணித்து சொல்லக்கூடியவர்கள், இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், புயல் வருதுன்னு கணித்து சொல்கிறான், வெள்ளப்பெருக்கு ஏற்படும்னு கணித்து சொல்கிறான், மழை வரும் அப்படிங்கிறது சொல்கிறான், இதெல்லாம் சொல்கிறான் இல்லையா? அப்போ அந்த காலத்திலையும் இது போன்ற அறிவு ஜீவுகள் இருந்திருக்கிறார்கள். துல்லியமாக அவர்கள் சொன்னார்கள், இன்ன மாதத்தில் இன்ன வருடத்தில், வருடத்தையும் குறிப்பிட்டு மாதத்தையும் குறிப்பிட்டு அவர்கள் சொன்னபோது அவர்களுக்கு அச்சம் ஏற்பட்டது. அதோடு மாத்திரமல்லாமல், நீ என்ன சிலைகளை வணங்க சொன்னாயோ அந்த சிலை வணக்கத்தை எல்லாம் உடைத்து விடுவார், போக்கி விடுவார், நீக்கி விடுவார், ஒரு பெரிய சமுதாயத்தை தன் கையின் கீழால் கொண்டு வருவார். அப்படிப்பட்ட ஒரு காலம் இந்த காலம், இந்த இந்த மாதம், இந்த வருடம் அப்படின்னு விளக்கம் சொல்லிட்டாங்க. அவனுக்கு பெரிய பயமாக போயிடுச்சு. அவன் என்ன செஞ்சான்னு கேட்டால், அந்த காலத்தை கணக்கிட்டு 10 மாதம் பார்ப்பாங்கல்ல, 10 மாதம் அந்த வருடம் பிறக்கும் பொழுது யாரெல்லாம் குழந்தை உண்டாகி இருக்கிறார்கள் என்று அவன் தன்னுடைய உளவாளிகள், தன்னுடைய போலீஸ்காரங்க, தன்னுடைய பிரதிநிதிகள் எல்லாத்தையும் அனுப்பினான். அனுப்பி இன்னும் சொல்ல போனால் உலகம் முழுவதும் அவன் அனுப்ப இல்லை, அந்த குழந்தை எந்த ஏரியாவில் பிறக்கும் என்பதையும் கூட இவர்கள் சொன்னாங்க, இந்த ஏரியாவில் பிறக்கும். இப்போ இதெல்லாம் நமக்கு யோசித்து பார்க்குறோம். அப்போ அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க எல்லாம் முட்டாள்கள் இல்லை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தவங்களை சொல்லும் பொழுது அய்யாமுல் ஜாஹிலியா, மடமை காலம், எல்லாம் மடையனாக இருந்தாங்களா? அப்படி கிடையாது. அதற்குன்னு தனி விளக்கம் இருக்கிறது. இலக்கிய துறையில் உச்சக்கட்டத்தில் வாழ்ந்தவர்கள், ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இலக்கியம் எந்த அளவிற்கு உன்னதமான இடத்தில் இருந்தது என்பதற்கு நீண்ட வரலாறுகள் உண்டு. அற்புதமான இலக்கியம் படைத்த பெருமக்கள், அவர்கள் காலத்தில் படைத்த இலக்கிய வரலாற்று செய்திகள், வரலாற்று குறிப்புகள், பாடல்கள், காவியங்கள், காப்பியங்கள், இவைகளெல்லாம் இன்றும் கூட தமிழக அரசினுடைய பாடத்திட்டத்தில், இந்தியாவினுடைய பாடத்திட்டத்தில் அது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அரபிக்கு எம்ஏ படிக்கிறதுனா, பிஏ படிக்கிறதா இருந்தால், அப்சல்மா படிக்கிறதாக இருந்தால், அந்த பாடத்திட்டத்தை அதை கொண்டு வந்திருக்கிறான்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய இலக்கியவாதிகளாக அவர்கள் இருந்திருப்பார்கள்.
எனவே அந்த காலத்தில் ஐயாமுல் ஜாஹிலியான்னு சொன்னால் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாரும் மடையனாக இருந்தான் அப்படிலாம் கிடையாது. ஆச்சரியமான பல நிகழ்வுகள் எல்லாம் அந்த இடத்தில் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த இலக்கியத்தை பற்றி நாம் பேசுவோம். இஸ்லாமிய இலக்கியம் என்ற தலைப்பில் பேச வேண்டிய தகவல்கள் அது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவே இவ்வளவு துல்லியமாக அழகாக இந்த அறிவு ஜீவிகள் சொன்னபோது அவனுக்கு ஒரு பயமும் அச்சமும் ஏற்பட்டது. எனவே அதற்கு தோதுவான இந்த 9-10 மாதங்களில் அன்றிலிருந்து பிறக்கக்கூடிய அந்த காலத்தை கணக்கீடு செய்து யாரெல்லாம் குழந்தை உண்டாகி இருக்கிறாங்களோ அந்த ஏரியா, மற்ற ஏரியாவில் தேவையில்லை, மற்ற நாடுகளில் தேவையில்லை, தான் வாழக்கூடிய அந்த ஈராக் பகுதி, ஈரான் பகுதி, இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களை அந்த பெண்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ண சொன்னான். எல்லா பெண்களையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கு. யார் யார் குழந்தை உண்டாயிருக்கலாம் அவங்கெல்லாம் கொண்டு வந்து என்ன செஞ்சாச்சு, வச்சாச்சு, எல்லாம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த காலம் நெருங்கும் பொழுது ஒரு அறிவிப்பு கொடுத்தான், இந்த நாட்டிலே யாரெல்லாம் பெண்கள் குழந்தை உண்டாகி இருக்கிறாங்களோ அவங்களாம் வரட்டும் என்று கொண்டு வரப்பட்டது. எல்லாம் கொண்டு வரப்பட்டு அரெஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல அடைக்கப்பட்டது. சரிண்ணா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் பெயர் அமீலா, கடந்த வாரம் சொன்னோம் அமீலா. அல்லாஹ் பாருங்கள், ஆச்சரியமான ரப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் இது ஹிஜ்ரத்து போக சொல்கிறான், ஹிஜ்ரத்து போங்கன்னு புறப்பட சொல்கிறான். எப்போ புறப்பட சொல்கிறான்னு தெரியுமா? அன்று இரவு குறைஷிகளெல்லாம் கூடி அமர்ந்து ஒரு முடிவெடுக்கிறார்கள். அந்த முடிவில் ரசூலுல்லாவை நாம் எல்லோரும் சேர்ந்து கொள்வது, ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒரு பிரதிநிதி, ஒரு இளைஞர் வர வேண்டும் என்று 100 குடும்பத்திலிருந்து 100 இளைஞர்கள் வந்து ரசூலுல்லாவுடைய வீட்டை சுற்றி நிற்கிறாங்க. என்ன வீட்டுக்குள்ளே டக்குண்டு அடந்தேறி நுழைவது என்பது அரபுகளுடைய பழக்கம் அல்ல. எனவே எப்படி வீட்டை விட்டு வெளியில் தான் வருவாங்க, வெளியில் வந்தால் 100 பேர் சேர்ந்து தாக்கிடணும், அப்படி தான் முடிவு செய்திருந்தார்கள். இப்போ பாருங்கள், அது எவ்வளோ ஆபத்தான நேரம், இவ்வளோ நேரம் வீட்டை யாரும் இல்லை, எப்போ அந்த 100 பேரை சூழ்ந்திருக்கு அவர்களை கொல்லுவதற்காக ஆயத்தமாக இருக்கிறாங்களோ அந்த நேரத்தில் அல்லாஹ் நீங்கள் புறப்பட்டு போங்கங்கிறான். இதில் பல செய்திகள் இருக்கு. எப்போது புறப்பட்டு போக சொல்கிறான் என்றால் அப்போ புறப்பட்டு போங்கிறான். தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறான், தன்னுடைய தக்கப்பரியத் பெருமைத்தனம், தன்னுடைய ஆற்றல் குதிரத் இவைகளை வெளிப்படுத்தக்கூடியவன். சங்கைக்குரிய பெருமக்களே, இங்கே பாருங்க, இப்படி எல்லாம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணிக்கணுமா இல்லையா? அவங்க அந்த ஊரில் தான், அவன் இருக்கிற ஊரில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த வயிறே தெரியல, குழந்தை உண்டாகி இருக்கக்கூடிய அந்த மாதம் ஆக ஆக அந்த வயிறு பெருசாகணும் இல்லை, தெரியணும் இல்லை, அந்த வயிறு தெரியல. இது மாதிரி சில பெண்களுக்கு இன்றைய காலத்திலையும் இருக்கும், வயிறே தெரியாது, குழந்தை உண்டாகிற மாதிரியே தெரியாது. 8 வாங்க, 9 வாங்க, குழந்தை உண்டாகிற மாதிரி தெரிய மாட்டாங்க. இப்படி நம்ம இன்றைய காலத்தில் பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு சூழலையும் அல்லாஹ் ஏற்படுத்தினான். அப்படி ஏற்படுத்தியதன் காரணத்தினால் அவங்க அரெஸ்ட் ஆகலை. இந்த அரெஸ்டான பெண்கள்லாம் அந்த கடைசி அந்த மாதம் வந்தது, அந்த மாதத்துக்கு முன்னால் குழந்தை பெற்றவங்களெல்லாம் அனுப்பிட்டான், ஆனோ பெண்ணோ எல்லாத்தையும் போன்ட்டான். அவன் எல்லாத்தையும் அது பிரச்சனை இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஃபிரௌன் நடந்தது கடும் கொடுமையானது. அந்த கொடுமையை பார்க்கும் பொழுது இது பரவாயில்லை, கொடுமையில் கொஞ்சம் குறைஞ்ச கொடுமை கூடின கொடுமைண்டு. எனவே அந்த வகையிலே அதற்கு முன்பாக அந்த அவர்கள் அந்த காகின்கள் அந்த அறிவாளிகள் சொன்ன அந்த காலத்திற்கு முன்பாக யாரெல்லாம் குழந்தையை பெற்றெடுத்தார்களோ அவங்களாம் ஆணோ பெண்ணோ போயாச்சு. அந்த காலத்திற்கு பிறந்த பெண்கள் பிறந்தால் அவங்களெல்லாம் விட்டுட்டான், ஆண்கள் பிறந்தால் ஆண் குழந்தைகள்லாம் கொல்ல ஆரம்பித்தான், அந்த குழந்தைகளெல்லாம் படுகொலை செய்தான். சைதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியாருக்கு அவங்களோட தந்தைக்கும் பெரிய பயம்தான், தாரக எங்கடா நம்ம அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ, பெரிய ஆச்சரியம். ஆனால் குழந்தை உண்டாகிற வெளியில் தெரியலங்கிறது அவருக்கு ஒரு சந்தோஷம், ஒரு தந்தை இல்லையா. இப்படிப்பட்ட நிலை, ஒரு ஆண் குழந்தை பிறக்குதா பெண் குழந்தை பிறக்குதான்னு வேறு தெரியாது. பெண் குழந்தை பிறந்தால் பிரச்சனை இல்லை, ஆண் குழந்தை ஆகினா என்ன செய்யறது? ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு அந்த பிரசவ வேதனை அந்த காலகட்டத்தில் ஏற்பட்டது. அந்த அறிவாளிகள் அறிவு ஜீவிகள் என்ன காலத்தை அவர்கள் குறிப்பிட்டார்களோ அதே காலகட்டத்தில் அவங்களுக்கும் அந்த பிரசவ வேதனை ஏற்பட்ட பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்குள்ளே ஏற்கனவே இடையெல்லாம் பார்த்து வச்சுட்டாங்க, அதில் ஒரு குகை இருந்தது, அந்த குகைக்குள்ளே போயிட்டாங்க. குகைக்குள்ளே போய் குழந்தையை பெற்று எடுத்துட்டாங்க. தன்னோட அதெல்லாம் சீர் செய்துட்டு அந்த குழந்தை இருக்கிறதுக்குண்டான ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சு வச்சுட்டு இறைவனிடத்தில் ஒப்படைச்சிட்டு அதெல்லாம் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. அருமையான பெருமக்களே, இன்றைக்கி தான் அந்த குழந்தை பிறக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது பார்க்குறோம், குழந்தை பெறுறதுக்கு யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாங்க, அங்கங்கே வீட்டில் தான் பெற்றெடுப்பாங்க. என்னோடய வயசில் மூத்தவங்களாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இதை விட நல்லா தெளிவாக தெரியும், குழந்தைகளை வீட்டிலேயே பெற்றெடுத்துருவாங்க.
வீட்டில் இருக்க யார் தாதிகளாக இருப்பாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளைகள் தான் என்ன செஞ்சுவாங்க, பார்த்துக்கிடுவாங்க. இதுதான் நடக்கும். குழந்தைகளை பெறுவது ஹாஸ்பிட்டலுங்கிறதே கிடையாது. அதெல்லாம் ரொம்ப ரேரு, ரிஸ்க்கான விஷயமா இருக்குது. குழந்தை ரொம்ப கஷ்டப்படுறான், நாளாகிட்டு அப்படி இப்படின்னா தான் கொண்டு போவாங்க. இல்லைன்னா குழந்தைகள்லாம் வீட்டில் தான் பெறும். அன்றைய காலத்தில் அவங்க என்ன செய்ய, தன்னந்தனியாக குழந்தையை பெற்றெடுத்துட்டாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி பெற்றெடுத்தாங்க. இப்படித்தான் எல்லா நபிமார்களும் நிறைய பிறந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்து விட்டு அவர்கள் அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சாங்க, தன்னை கொஞ்சம் சீர் செய்து விட்டு ஆடைகள்லாம் ஒழுங்கு பண்ணிட்டு, ஏன்னா அந்த நிஃபாசுடைய காலமாக இருக்கிறது, அதையெல்லாம் சீர் செய்து விட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து மறுநாள் வெளியில் சென்றிருந்த கணவர் வாராரு, என்னாச்சு நீ குழந்தை பெற்ற மாதிரி தெரியுது, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. நான் குழந்தை பெற்றேன், கது மாத்தவலதி, நம்ம பிள்ளை இறந்துடுச்சு, நம்ம பிள்ளை இறந்துடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, அதனால் நான் பிறந்த அங்கனையே புதைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு கதையை சொல்லிட்டாங்க. அவர் அவரை நம்பிக்கிட்டார், ஏன்னா எங்கேயாவது ஒரு வாயை திறந்து சொல்ல, குழந்தைக்கு ஆபத்தாக ஏற்பட்டு விடக்கூடாது, இந்த மாதிரி காலகட்டத்தில் பொய் சொல்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கும். ஒரு ஆபத்தானத்தன் உயிரை பாதுகாப்பதற்காக, அநியாயத்திலிருந்து ஒருவனை பாதுகாப்பதற்காக, ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டை இருக்கிறது, ரெண்டும் அண்ணனும் தம்பியாக இருக்கிறார்கள், உறவிலே இருக்கிறார்கள், அப்படிப்பட்ட இருவருக்கு இடையிலே சண்டை சச்சரவுகள் வந்த பொழுது அது மீடியேட்டராக போகக்கூடியவர் அவர்கிட்ட போய் உன்னை பற்றி இப்படிலாம் சொல்கிறான்பா அப்படின்னா சொல்வார், உன்னை பற்றி நல்லா சொல்கிறார், நீ தானப்பா இப்படி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இந்த பொய் சொல்வ, இது பொய்யா இல்லையா, அவன் இவனெல்லாம் காரி துப்பியிருப்பான், உமிழ்ந்திருப்பான், சேற்றை வாரி வீசியிருப்பான், அசிங்கத்தை அள்ளி தள்ளி இருப்பான். அப்படி இருந்த பொழுதிலும் கூட அந்த மீடியேட்டராக நடுநிலையாக இருக்கக்கூடியவர் என்ன சொல்ல வேண்டும், உன்னை பற்றி அவன் நல்லவன், நான் தான் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் எப்படி அவங்ககிட்ட போய் அந்த பொறுப்பு தேடுறது அப்படின்னு சொல்கிறேன். எல்லாம் சாதாரணமாக நம்ம விளங்கிக்கிடணும். பொய் சொல்கிறதுங்கிறலாம் இன்றைக்கி சில பேர் என்னெல்லாமோ கொண்டு வந்துட்டாங்க, எப்படிலாம் ரசூலுல்லாஹ் பொய் சொன்னாங்கிற மாதிரிலாம் நிறைய பேச்சுகள் உருவாகிடுச்சு. நாம் தெளிவாக இதை பற்றியெல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அநியாயமாக நபிமார்கள் மீது குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசக்கூடாது. அள்ளி வீசினால் அல்லாஹ் அவர்களை சும்மா விட மாட்டான். அதற்கான தண்டனையை இந்த உலகத்திலும் சரி ஆகிரத்திலும் அவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும். தன்னுடைய தூதர்களை பற்றி யாரும் எந்த குறையும் பேசக்கூடாது என்பதில் அல்லாஹ் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறான் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கிறது. அருமையானவர்களே, இங்கே சொன்னாங்க கணவன்ட்ட இந்த மாதிரி குழந்தை இறந்துடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு அவங்க அப்படியே இருந்துட்டாங்க. கொஞ்சம் நாள் போனது, இவங்க ஒரு நாள் கழித்து வந்து பார்க்குறாங்க, பிள்ளையை பார்க்கணுமே, வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்தா இந்த விரலை சூப்பி கொண்டிருக்கிறது, குழந்தை கையை காலெல்லாம் வீசி நல்லா விரலை சூப்பிட்டு இருக்குது. அவங்கள அதிலிருந்து அவர்களுக்கு உணவு கிடைக்கிறது, அல்லாஹ் அவர்களுக்கு அதிலிருந்து உணவு வழங்குகிறான் என்பதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த அமீலா அமீலா புரிந்து கொள்கிறார்கள், அவர்களுக்கு உணவு கிடைக்கிறது என்பது அவர்களுக்கு தெரிகிறது. எனவே அவர்கள் என்ன செஞ்சாங்க, வந்தாங்க, தாய்ப்பால் கொடுத்தாங்க, அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தனியான ஒரு உணவை இறைவன் புறத்திலிருந்து கிடைக்கிறது என்பதை அவர்கள் விளங்கி கொண்டார்கள். 15 மாதங்கள் கடந்ததற்கு பிறகு அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வர்றாங்க. 15 மாதத்தில் அந்த புள்ள எப்படி இருக்குது தெரியுமா, கடும் வளர்ச்சி. 15 மாதம் புள்ள மாதிரி இல்லை, 6-7 வயசு மாதிரி ஆனது. இப்போ அந்த பிள்ளைய கொண்டு வந்தால் பிரச்சனை இல்லைல்ல, 15 மாதம் பிள்ளையாக இருந்தால் யார் புதுசாக வந்திருக்கிறான், அந்த பிள்ளை இருக்க எப்போ பிறந்திருக்குது அப்படிங்கிற சந்தேகம்லாம் வரும். 1.5 வருடமாக இருக்கிறது, 15 மாதங்கள் மாத்திரமே கழிந்திருக்கக்கூடிய அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சி 6-7 வயசை தாண்டிய வளர்ச்சியாக இருந்தது. நல்ல நெடுநெடு வளர்ந்தாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ச்சியும் அப்படி விரைவான வளர்ச்சியாக இருந்தது என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள். ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய அந்த வளர்ச்சி வேகமாக இருந்தது, அற்புதமாக வளர்ந்தாங்க. நல்ல பேசக்கூடிய நல்ல ஆற்றல் மிக்கவர்களை 15 மாதம் புள்ளதான், ஆனால் 6-7 வயசு பிள்ளை மாதிரி நல்லா தான் பேசுமே. அருமையாக பேச ஆரம்பித்த போது அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே சில செய்திகளை சொல்கிறான். அந்த மக்கள் எல்லாருமே நட்சத்திரங்களை வணங்கிட்டு இருந்தாங்க, சூரியனை வணங்குவாங்க, சந்திரனை வணங்குவாங்க, இது அல்லாமல் சிலைகளையும் வணங்குவாங்க. சிலை வணக்கம் இருந்தது, சூரியனை கடவுளாக ஏற்றுக்கொண்டார்கள், சந்திரனை கடவுளாக ஏற்றுக்கொண்டார்கள், நட்சத்திரங்களை கடவுளாக ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி ஏற்றுக்கொண்டு வணங்கி கொண்டிருக்கக்கூடிய பார்த்து அவங்க பார்க்குறாங்க, அந்த வயசில் 1.5 வயசு, ஆனால் 6-7 வருடங்களை தாண்டிய வளர்ச்சி, அபரிமிதமான ஆற்றல் புத்தி. உலகத் ஆத்தையினா இப்ராஹிம் ருஷ்தா அப்படிங்கிற அல்லாஹ் அவருக்கு மகத்தான ஞானத்தை நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க, ஃபலம்மா ஜல்ன அலைஹில் லைலு ரஆ கௌகபா,
வானத்தில் அப்படி நட்சத்திரங்கள்லாம் வருது. அவங்க காட்டுக்குள்ளே இருந்தவங்க தானே, இப்போ தானே ஊருக்கு வந்திருக்கிறாங்க, குகைக்குள்ளே இருந்ததுனால இதெல்லாம் பார்த்ததில்லை, இப்போ வந்துட்டாங்க. இப்படி வந்த போது முதல் முறையாக நட்சத்திரங்களை வானத்திலே பார்க்கிறார்கள். காலஹாதா ரப்பி, இதான் என்னுடைய ரப்பா. எல்லாரும் வணங்குறாங்க, நட்சத்திரத்தை பார்த்து வணங்கி கொண்டிருந்தார்கள். இதுதான் என்னுடைய ரப்போ அப்படின்னு நினைச்சுறாங்க. அவங்க மக்கள்கிட்ட கேட்குறாங்க, இதான் நம்ம ரப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இதுதான் நம்ம ரப்பு, இதைத்தான் வணங்கணும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் பேசுகிறாங்க. ஃபலம்மா அஃபல காலலா உஹிப்புல்லா ஃபிலீன், அந்த நட்சத்திரங்கள் மறைந்த பொழுது அவங்க சொன்னாங்க, ஒரு மறைந்து போகக்கூடிய ஒன்று எப்படி கடவுளாக ஆக முடியும், இறைவனாக ஆக முடியும், எனவே நான் அதை விரும்பவில்லை. ஃபலம்மா ரஅல் கமர பாஸிகன் கால ஹாதா ரப்பி, அதற்கு பிறகு சந்திரன் உதயமானது. சந்திரன் அதை விட அழகாக இருக்கு, பல பலன்னு மினிகிட்டு வருது, வெள்ளி தட்டு வானல அப்படி பவனி வருவது மாதிரி இருக்கக்கூடிய அந்த காட்சி அவர்களை ஈர்த்தது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஃபலம்மா ரஅல் கமர பாஸிகன் கால ஹாதா ரப்பி, ஓ இதுதான் என்னுடைய ரப்போ என்று அவங்க என்ன செய்றாங்க, கேட்குறாங்க மக்கள்லாம், ஆமா இதான் உங்க ரப்பு. ஃபலம்மா அஃபல கால லைல்லம் யஹ்தினி ரப்பி ல அகூனன்ன மினல் கௌமி ழாலீன், அதுவும் மறைந்த போது அவங்க சொன்னாங்க, என் ரப்பு எனக்கு நேர் வழி காட்டவில்லை என்றால் நான் வழிகேட்டர்களில் ஆகிவிடுவேன், வழிகேடர்களில் நான் ஆகி போகிவிடுவேன் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். மறுநாள் பகல் பொழுது ஃபலம்மா ரஅஷம்ஸ பாஸிகத்தன் கால ஹாதா ரப்பி ஹாதா அக்பர், சூரியன் உதயமாது, பிரம்மாண்டமாக இருக்குது, அது பெரிய வெளிச்சமாக இருக்கிறது. குகைக்குள்ளிருந்து வந்த அந்த சிறுவர், அந்த குழந்தை இப்போது சிறுவருடைய தோற்றத்தில் இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் பார்க்குறாங்க. ஃபலம்மா ராஷம்ச பாஸிகத்தன் கால ஹாதா ரப்பி ஹாதா அக்பர், ஆஹா இதுதான் என்னுடைய இறைவனோ, பிரம்மாண்டமாக இருக்கிறது, என்ன வெளிச்சம், என்ன அற்புதம், உலகம் முழுவதும் வெளிதரக்கூடியதாக இருக்கிறதே, இதுதான் இறைவனாக இருக்குமோ என்றெல்லாம் அவங்க கேட்குறாங்க. சில தரிஜமாக்கள் பார்க்கும்போது நாம் திரும்ப திரும்ப சொல்கிறோம், தரிஜமா தான் குரான் என்று நீங்கள் நினைத்தால் அது பிழை, ஒருபோதும் அப்படி நினச்சிடக்கூடாது. குரான் என்பது கடல், கடலை விட விரிவானது, அவ்வளவு செய்திகள் அதற்குள் அடங்கி இருக்கிறது. அது வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்பு மாத்திரம்தான் தர்ஜமாவே தவிர அதுவே குர்ஆன் அல்ல என்பதை நீங்கள் விளங்கணும். குர்ஆன் என்றால் என்ன என்பதற்கு ஒரு தலைப்பில் நாம் பேசினால், ஓ இப்படித்தான் குர்ஆனை நாம் விளங்க வேண்டுமா என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அந்த வகையிலே நாம் பார்க்கும் பொழுது சில தர்ஜமாக்களில் இப்படி ஒரு விளக்கத்தை எழுதுகிறார்கள், ஃபலம்மா ராஷம்ச பாஸிகத்தன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமர்கள் சொன்னார்கள் இதுதான் என்னுடைய ரப்பு. ஒரு நபி சொல்லுவாங்களா, கொஞ்சம் யோசிக்கணும், நட்சத்திரத்தை பார்த்த போது இதுதான் என்னுடைய ரப்பு, ஆனால் டைரக்ட் மீனிங் பார்த்தா அப்படிதான் இருக்கும், காலஹாதா ரப்பி இதுதான் என்னுடைய இறைவன் அப்படின்னு இருக்கு. நட்சத்திரத்தை பார்த்து இது என்னுடைய இறைவன் என்று சொன்னார்கள், சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்து இவன் என்னுடைய இறைவன் என்று சொன்னார்கள், அப்படிதான் இருக்கு. ஆனால் அப்படியா, ஓ இதுதான் என் ரப்பா அப்படின்னு கேட்குற கேள்விதான் அதுதானே தவிர உண்மையில் அவர்களுடைய கல்விலே இல்லை. ஏன்னா அவங்க அதுக்கு அடுத்த அப்படியே சொல்றாங்க, இல்லம் எஹ்தினி ரப்பி, என் இறைவன் எனக்கு வழிகாட்டவில்லை என்று சொன்னால் நான் வழிகேடர்களில் ஆகிவிடுவேன் என்று சொல்லும் அந்த வார்த்தையிலிருந்தே அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிகிறோமா இல்லையா? அருமையான பெருமக்களே, ஃபலம்மா ஃபலத் காலையா கோமி இன்னி பரியும் மிம்மா துஷும், அதுவும் மறைந்த பொழுது, மகரிபாயிடுச்சு, சூரியன் அடைஞ்சிருச்சு, இப்போ சொன்னாங்க, என்னுடைய கோமுகளே நீங்கள் எதெல்லாம் வணங்கிட்டு இருக்கிறீங்களோ அதுக்கும் எதுக்கும் சம்மந்தமே கிடையாது, இதெல்லாம் அவங்களுக்கு புத்தி புகட்டுவதற்காக, ஆ இதான் என் ரப்போ அப்படியோ, என்னப்பா அது மறைஞ்சிட்டப்பா, ரப்புன்னு சொன்னீங்களப்பா அது மறைஞ்சிருச்சப்பா, இது பெருசாக இருந்ததே சூரியன், பிரம்மாண்டமாக இருந்ததே, ஒளி அள்ளி வீசியதே, அதுவும் மறைந்து போனதப்பா, அப்போ இதெல்லாம் இறைவனாக இருக்க முடியாது, எனவே நீங்கள் எதையெல்லாம் இறைவனாக கருதுகிறீர்களோ அவைகளிருந்து நான் என்ன செய்து விட்டேன், வெளியாறி விட்டேன், எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், இன்னி வஜ்ஜஹது லில்லதி ஃபதர ஸமாவாதி வல்லர் ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன், நான் ஒருவனை முன்னோக்குகிறேன், அவன்தான் வானங்களை படைத்தவன், பூமிகளை படைத்தவன், நான் அவைகளையெல்லாம் செம்மையாக படைத்திருக்கிறான், நான் உறுதியாக அவனை ஏற்கிறேன், ஒமானமில் முஷ்ரிகீன் நான் இணை வைப்பவர்களில் இல்லை, வஹாஜஹு கௌமு, அப்படியா என்ன இப்ராஹிம், என்ன புதுசாக வந்துட்டு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறீரு அப்படின்னு தர்க்கம் பண்ண ஆரம்பித்தாங்க.
சூரத்துல அன்னாமல நீண்ட செய்தியாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவங்கெல்லாம் வந்து தர்க்கம் பண்ண ஆரம்பித்த பொழுது அவங்க சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீங்கள் தர்க்கம் பண்ணுறீங்களா? நான் கேட்குறேன்பா, இதுதான் உங்களுக்கு இறைவனா? இந்த சூரியன் தான் இறைவனா? இந்த சந்திரன் தான் இறைவனா? இந்த நட்சத்திரங்கள் தான் இறைவனா? அவைகள்லாம் எங்கே எங்கே இருக்கு? அவைகளை உருவாக்கியவன் ஒருவன் இருக்கிறான், அவைகளை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான். அவனைத்தான் நீங்கள் இறைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, ஒருபோதும் இந்த படைப்புகளை இறைவனாக நீங்கள் கொள்ளக்கூடாது என்று அவர்கள் சண்டையிட ஆரம்பித்தாங்க. ஒக்கத ஹதானி, அல்லாஹ் எனக்கு நேர் வழி காட்டியிருக்கிறான். ஒலா காஃபு மா துஷிரி கூணபிஹி இல்லா ஐயஷா அரபி ஷியா, இந்த நான் அந்த சிலைகளை அல்லது சூரியன் சந்திரனை நட்சத்திரங்களை இவைகள்லாம் இல்லை அப்படின்ட்டு சொன்னதுனால அவைகள்லாம் எனக்கு தங்கடம் செஞ்சுன்னு பயம்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு. அல்லாவினுடைய நாட்டம் இல்லாமல் யாரும் எந்த தீங்கையும் எனக்கு இழைக்க முடியாது, அல்லாவின் மீது அவ்வளவு உறுதியாக இருக்கிறேன் என்று அவர்கள் மிக தெளிவாக அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். இதில் பெரிய, நம்ம ஏற்கனவே கடந்த வாரம் சொன்னோம், அவங்களுடைய தந்தை பெயர் தாரக், அவங்களுடைய சாச்சா ஆசர் என்று. இந்த ஆசர் சிலை வணக்கம் செய்யக்கூடியவர் மாத்திரமல்ல, சிலைகளை செய்து விற்பவரும் கூட, விற்பனை செய்யக்கூடியவராக இருந்தார். ஒரு கட்டத்தில் விற்கிறதுக்கு ஆள் வேணும் அப்படிங்கிறதுக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிடிச்சா, எங்கே வா, இவனை இப்படி தான் சரிப்படுத்தணும், இதெல்லாம் போய் வித்துட்டு வாணி, உனக்கு சாப்பாடு நான் தானே போடுறேன், உனக்கு ட்ரெஸ் நான் தானே தர்றேன், உன்னை நான் தானே பராமரித்துக் கொள்கிறேன், இதையெல்லாம் போய் வித்துட்டு வா, போய் விற்பனை செய்து விட்டு வா என்று சொன்னதும் எல்லாத்தையும் தூக்கிட்டு போனாங்க. மையஸ்தரி மாலா யதுர்ருஹு வலா யன்ஃபஹு, இதை யார் வாங்குறா, யாருக்கு எந்த தங்கடமும் செய்ய தெரியாது, எந்த பயனையும் தராது, அப்படிப்பட்ட இந்த கல்லை யாராவது வாங்குகிறீர்களா அப்படின்னு கேட்டால் யாராவது வாங்குவானா? ஒரு பழத்தை கொண்டு போகிறோம், நல்ல புளிக்கிற பழம், உங்களுக்கு இருமலை ஏற்படுத்தும், உங்களுக்கு வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தும், இந்த பழங்களை யாராவது வாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எவனாவது வாங்குவானா? எந்த பயனும் செய்யாது, உங்களுக்கு எந்த பாக்கியத்தையும் தராது, சில சமயங்களில் தங்கடத்தை கூட தரும் அப்படிங்கிற மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறாங்க. மாய துருகுன்னு ஒரு வருது, அது சில சமயம் உங்களுக்கு தங்கடத்தையும் தரும். ஏன்னா இதை வணங்கின ஆகிறதுல தங்கடம் தானே, அந்த மாதிரி என்ன செஞ்சா கருத்தில் அவர்கள் சொன்னார்கள், தங்கடத்தை தரும், எந்த பயனும் தராது, உங்களுடைய எந்த வேண்டுதலையும் ஏற்படுத்தி வைக்காது, இதை யார் வாங்க போறா அப்படின்னா எப்படி இருக்கும்? என்னடா இது, இதை போய் ஏமா வாங்குவான், யாரா ஒன்றும் வாங்கலை, வந்துட்டார் கொண்டு வந்து கொடுத்தாங்க, என்னடா என்னாச்சு, ஒன்றும் விற்கல, ஒன்றுமா விற்கல, ஆமாம் ஒன்றுமே விற்கல, நீ தெருவில் கூறி போனியா, ஆமாம் கூறி போனேன், அங்கே வெளியில் வந்து கேட்டேன்னு சொன்னால் இதை யாருப்பா வாங்குவா சார், அவர் என்ன மாதிரி விற்கிறார் தெரியுமா, ஒரு பயணம் இல்லாத, யாருக்கு எந்த பயனையும் தராத, எந்த பாக்கியத்தையும் தராத, சில சமயங்களில் வம்பை இழுத்துட்டு வரக்கூடிய அந்த மாதிரி இந்த சிலைகளை யார் வாங்குறான்னு கேட்டால் நாங்களாம் எப்படி வாங்குவோன்றோம். கடைசியில் ரெண்டு பேருக்கு இடையில் பிரச்சனை வந்தது. ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, நான் உன்னை அழித்து விடுவேன், உன்னை கொன்று விடுவேன் என்றெல்லாம் எச்சரிக்கை செய்ய ஆரம்பித்தார் ஆசர் என்ற செய்திகளெல்லாம் நாம் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. அப்போ சொன்னாங்க, வக்கான அவ்வளவு தாவத்திகி அபி, முதலாவதாக அவர்கள் தாவா தௌஹீதினுடைய பாதையில் வாருங்கள் என்று செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்தது தன்னுடைய தந்தையை தான், வாங்க நேர் வழிக்கு வாங்க நீங்க என்று அவர்கள் என்ன செய்தார்கள், தன்னுடைய தந்தையை அழைத்தார்கள். இது காலலி அபி யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே, நீங்கள் இந்த பக்கம் வாங்க, எதை வணங்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த தங்கடத்தையும் தர முடியாது, எந்த சங்கடத்தையும் தர முடியாது, எந்த பயனையும் தர முடியாது, இப்படிப்பட்ட ஒன்றை நீங்கள் வழங்கி கொண்டிருப்பீர்களா, ஒருபோதும் நீங்கள் வழங்கக்கூடாது. இது قال لي ابيه يا ابتي لما تعبد ما لا يسمع ولا يبصر ولا يغني عنك شيئا. அத அது கேட்காது பார்க்காது, உங்களுடைய எந்த தேவையும் பூர்த்தி செய்யாது, இதை நீங்கள் வணங்குறீங்களா, நீங்கள் பேசினா அது கேட்குமா, கேட்காது, உங்களை பார்க்குமா, பார்க்காது, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுமா, செய்யாது, இதையே நீங்கள் வணங்குகிறீர்கள். லிமத்த அபுது மாலா யஸ்மா வலா யுபஸிரு வலா யுக்னி அன்க ஷைஆ, யா அபத்தி இன்னி கத் ஜாஅனி மினல் இல்மி மா லம் யாதிக ஃபத்தபிஅனி அஹ்திக ஸிராத்தன் ஸவியா, என்னுடைய அருமை தந்தையே, உங்களுக்கு கிடைக்காத இல்மை அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கிறான். கத் ஜாஅனி மினல் இல்ம் மா லம் யாதிக,
உங்களுக்கு கிடைக்காத, நீங்கள் பெறாத இல்மை, அறிவை, ஆற்றலை நான் பெற்றிருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். ஃபத்தபிஅனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். அஹ்திக சிராத்தன் சவியா, உங்களை நான் நேர் வழியில் நான் நடத்துவேன். ஏன் வழிக்கு நீங்கள் வாங்க அப்படின்ட்டு? அட, உன்னை வளர்க்குறவனா, உனக்கு சாப்பாடு போடுறவனா, ஓன் வழிக்கு நான் வரணுமா? யாபத்திலா தஅபுதி ஷைத்தான், ஷைத்தானை வழங்காதீர்கள். இன்ன ஷைத்தான கான லிர் ரஹ்மானி அசியா, ஷைத்தான் ரஹ்மானுக்கு அல்லாவிற்கு மாறுபுரியக்கூடியவனாக இருக்கிறான். ஒருபோதும் அவனுக்கு நீங்கள் வழிபடாதீர்கள், அவனை வணங்காதீர்கள். யாபதி இன்னி அஹாபு அய்யமஸ்ஸக அதாபு மினர் ரஹ்மான் ஃபதகூன லிஷ்ஷைத்தானி வலியா, என்னுடைய தந்தையே எனக்கு பயமெல்லாம், எனக்கு பயமெல்லாம், என் ரப்பினுடைய அதாபு உங்களை தீண்டு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன், என் ரப்பினுடைய வேதனை உங்களை தொட்டு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். ஃபதகூன லிஷ்ஷைத்தானி வலியா, அந்த சமயத்தில் ஷைத்தான் உங்களுக்கு துணையாக ஆகிவிடுவான், ஷைத்தானை துணையாக நீங்கள் ஆக்கிக் கொள்வீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துவிட்டால் அது பெரிய ஆபத்தாக இருக்கும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னபோது அவர் தந்த சாச்சா சொன்னார், கால அராகிபுன் அந்த அன் ஆலிஹதி யா இப்ராஹிம் ல இல்லம் தந்தஹி ல அர்ஜு மன்னக வஹ்ஜுர்னி மலியா. இந்த பாரு, இந்த மாதிரி அட்வைஸ்லாம் எங்கிட்ட பண்ணிகிட்டு இருக்காத, இந்த மாதிரி போதைகள்லாம் என்கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்காத, இப்போ இதை விட்டு நீ வெளியில் வந்துடு, இல்லை இல்லம் தந்தகி நீ வெளியில் வரலன்னா இல்லை அருஜு மன்னக்க உன்னை கல்லால் எறிந்து கொள்வேன், கல்லால் அடிப்பேன், பரவாயில்லையா, ஒஹுஜுர்னி மலியா, உன்னை அப்படியே ஒதுக்கி விடுவேன், சம்பந்தம் இல்லாமல் ஆக்கி விடுவேன், இல்லாமல் ஆக்கி விடுவேன் என்றெல்லாம் எச்சரிக்கை செய்தார். கால இப்ராஹிம் ரொம்ப கூலாக சொன்னாங்க, சலாமு நாளைக்கு, ஏதோ எனக்கு உணவு தர்றீங்க, வளர்க்குறீங்க, பராமரிக்கிறீங்க, போஷிக்கிறீங்க, அதற்காக நான் என்ன செய்கிறேன், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டுமாக. சாஸ்தகுஃபீருலக்க ரப்பி இன்னஹு கானபி ஹஃபியா, நான் உங்களுக்காக என் ரப்பு இடத்திலே நான் பிழை பொறுப்பு தேடுவேன். யாழ்லாம் எப்படியோ நடந்துட்டாரு, மன்னிச்சர் ரஹ்மானே என்று நான் பிழை பொறுப்பு தேடுவேன், நான் பிழை பொறுப்பு தேடினால் நிச்சயமாக இறைவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த ஆயத்து வசனத்தில் சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. நாளை மறுவுலகத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, இந்த ஆசர் சாச்சா இருக்கார்ல இவரை நரகத்தில் தூக்கி போடு அப்படிங்கப்படும். அப்போ அல்லாஹ்ட கேட்பாங்க, யா ரப்பி, எனக்கு நீ ஒரு வாக்களித்தாயே, என்னை நான் கேவல, உன்னை இப்ராஹீமே உங்களை நான் கேவலப்படுத்த மாட்டேன், உங்களை நான் கேவலப்படுத்த மாட்டேன் என்று வாக்களித்தா இல்லையா? ஆமாம் வாக்களித்தேன். என் தந்தையை, அதாவது சாச்சா, தூக்கி நரகத்திலே போடுவதை விட என்னை இழிவுபடுத்துவது என்ன இருக்க முடியும்? அப்பா அல்லாஹ் சொன்னா, இப்ராஹிம், அவரை போடுறதுனால உங்களுக்கு எந்த இழிவும் இல்லை. எப்போது ஷிர்கிலே மூழ்கி போய்விட்டாரோ அவர்கள் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்க கிடையாது, அது உங்களுக்கு தந்தையாகவோ சாச்சாவாக இருக்க முடியாது, எனவே அவங்கள ஒதுக்கிடணும் என்று சொல்லிட்டு, உங்கள் காலடியை பாருங்கள், உங்கள் காலுக்கு கீழே பாருங்கள், நான் காலுக்கு கீழே பார்த்தா சல்லல்லாஹு செய்தி சொல்கிறாங்க, காலுக்கு கீழே அவர்கள் பார்ப்பாங்க, இதெல்லாம் கியாமத்தில் நடக்கக்கூடிய செய்தி. காலுக்கு கீழே பார்க்கும் பொழுது ஒரு கழுதை புலி, கழுதை புலி இருக்குல்ல, அது செத்து ரத்தம்லாம் வடிஞ்சு நாற்றம் எடுத்து போய் கிடக்கிறது, சி அப்படின்னு காலால் தள்ளுறாங்க, அதை தூக்கி மலக்குமார்கள் நரகத்தில் போடுறாங்க. அதுக்கு பிறகு அது உருமாறுகிறது, அவருடைய சாச்சாவாக அது உருமாறுது. அந்த உருமாறி என்ன செய்திருக்கிறான் அல்லாஹ், ஒரு கழுதை புலியாக, இதை எப்படி நீங்கள் உதாசீனப்படுத்துகிறீர்களோ, சீ என்று சொல்கிறீர்களோ, அது போன்றுதான் எனக்கு இணை வைத்தவனை இப்படி நான் சொல்லுவேன், இரண்டும் ஒன்றுதான் என்று அல்லாஹு தாலா அங்கே இந்த நிகழ்வை நடத்தி காட்டினான் என்று பெருமக்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுவார்கள். இதற்கு பிறகு செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஏகத்துவ பிரச்சாரம், தவஹீதினுடைய பிரச்சாரம் விரைந்தது. மக்கள் எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் போய் போய் இப்போ சொன்னாங்க, நம்ருதுக்கும் செய்தி போச்சு. அவன் பார்த்தான், என்னப்பா இப்போ இந்த அம்மா அந்த நம்முடைய ஆட்சியை போக்குற மாதிரி ஒரு இப்ராஹிம் வர்றதா இருந்தால் அவருக்கு இப்படியெல்லாம் ஒரு 2 வயசுக்குள்ளே தானே இருக்கணும், இவருக்கு கிட்டத்தட்ட 8-9 வயசு இருக்கிற மாதிரி இருக்கே, இப்போ வயசு வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க, வேகமாக வளர்ச்சி வேகமாக இருக்கிறது. ஒரு செய்தி எப்படி இருக்கிறது தெரியுமா, 15 மாதத்தில் 15 வருஷம்
ஒரு மாதத்தில் ஒரு வயதினுடைய வளர்ச்சி இருந்தது என்றும் கூட ஒரு தகவல் இருக்கிறார். அதனால அவனுக்கு ஒரு கன்ஃபியூஸ். அவங்களுடைய பெயரும் என்னுடைய ஆட்சியை போக்குவார், ஏகத்துவத்தை கொண்டு வருவார், சத்தியத்தை போதிப்பார் என்றெல்லாம் நம்முடைய காகின்கள் சொன்னார்களே, நம்முடைய அந்த அறிவாளிகளினுடைய கூட்டம், கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய கூட்டத்தில் வச்சு நம்ம பேசினவன், அதில் வந்து சொன்ன காலம் என்னவோ ஒரு 2 வருஷத்துக்குள்ள தானே இருக்கு. இவருக்கு பெரிய வயசு, 9 வயசு 10 வயசு அல்லது 15 வயசு இப்படி இருக்க, இது முன்னாலில இவர் பிறந்திருக்கிறாரு என்ன அவங்க கணிக்கிறாங்க, ஆனால் உண்மையிலே அவங்களுக்கு 2 வயசு தான். அப்படிப்பட்ட நிலையில் ஒரே குழப்பமாக போயிடுச்சு. சேனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கட்டத்தில் மக்கள் மன்றிலே போய் பேசும் பொழுது, காலு அஜித்னா பில் ஹக்கி அம்மந்த மினல் லாயிபீன், என்ன இப்ராஹிம் விளையாடிக்கிட்டு இருக்கிறியா நீ, மக்கள் கேட்குறாங்க, காலு அஜித்னா பில் ஹக் அம்மந்த மினல் லாயிபீன், உண்மையான சத்தியத்தை எங்கள் பக்கம் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீரா அல்லது எங்களோட விளையாடுறீரா என்றெல்லாம் கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, கால ரப்புக்கும் ரப்பு சமாவாதி வல் அர்தி அல்லதி ஃபதரஹுன்ன வ அன அலா தாலிகும் மின ஷாஹிதீன், என்னுடைய ரப்பும் உங்கள் ரப்பும் இந்த உலகத்தை பூமியை வானத்தை படைத்தவன் தான், அவன் தான் ரப்பு, அல்லாஹ் தான் ரப்பு, நான் அதிலே உறுதியாக இருக்கிறேன், நான் சாட்சியாளர்களாக இருக்க சாட்சியாளர்களில் நானும் ஒருவனாக இருக்கிறேன் என்றெல்லாம் அவர்கள் சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த பாரு, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த சிலைகள்லாம் வச்சு வணங்குறீங்களாப்பா, ஆமாம், இதெல்லாம் யார், எங்கள் ரப்பு, இதான் எங்கள் படைச்சவன், இதை யார் செஞ்ச, நான் அவன் செஞ்சான், அவன் அதை செஞ்சிருக்கிறான், அவனுக்கு அது ரப்பா. கொஞ்சம் யோசிங்க மக்களே, இந்த சிலையை செய்தவன் இவன், ஆனால் சிலையை செய்வதற்கு முன்பாக அது மண்ணாக இருந்தது, கல்லாக இருந்தது, உலோகமாக இருந்தது, அந்த சிலையை செய்து முடித்ததற்கு பிறகு அந்த சிலை அவனை படைத்ததாக அது ஆகுமா? கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கிறதா, புத்தி இருக்கிறதா என்றெல்லாம் அவங்க கேட்க ஆரம்பிச்சுட்டு சொன்னாங்க. ஒரு பெரிய விழா, திருவிழா நடக்குது, அந்த விழாவில் எல்லாரும் கூடியிருக்கிறாங்க, சிலைகளை வணங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி வணங்கி கொண்டிருக்கும்போது சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் போங்க, உங்களோட சிலையெல்லாம் என்ன பாடுபடுத்தின பாருங்கள், எல்லாத்தையும் உடச்சு போடுவேன் என்று வேகமாக அவர்கள் பேசுகிறார்கள். எல்லாரும் திரும்பி போயிட்டாங்க, அவங்க பெருசாக கணக்கு எடுக்கல, சின்ன பையன் சும்மா சத்தியம் போட்டுக்கிட்டு கிடப்பான் அப்படின்னு போயிட்டாங்க. ஆனால் போய் வந்து சில பேர் திரும்பி பார்க்கும் பொழுது, ஃபஜாலஹும் ஜுதாதன் இல்லா கபீர் அல்லஹும் லஅல்லஹும் இலைஹி யர்ஜவுன், எல்லா சிலைகளையும் உடைச்சிட்டாங்க, ஒரு கோடாரியை கொண்டு வந்து உடைச்சிட்டு ஒரு பெரிய சிலையை மட்டும் விட்டுட்டு அந்த பெரிய சிலையினுடைய கழுத்தில் அந்த கோடாரியை போட்டுட்டாங்க. இந்த செய்தி நம்ருதுக்கு போகுது, நம்ருக்கு போனதை போது, யார் இதை செய்தது, இந்த அநியாயத்தை செய்தது யார், காலு மம்ஃபஅல ஹாதா பியாலிஹத்தினா இன்னஹு லமினல் லாலிமீன், அவர் அநியாயக்காரனாக இருக்கணும், யாரப்பா இது செஞ்சது. அப்போ வந்து காலு சமியானா ஃபதை எது குருஹும் யுகாலுலோஹு இப்ராஹிம், அந்த இப்ராஹிம் தான், அந்த சின்ன பையனை அதை செய்தான். ஆமாம், கூட்டுவாங்க, நம்பருடைய தலைமையில் பெரும் கூட்டம் கூடியிருக்குது, அமைச்சர்கள் குழுமியிருக்கிறார்கள், இராணுவ தளபதிகள், மக்கள் என்று 1000000கணக்கான பேர் இருக்கிறாங்க, கூட்டிட்டு வா, இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை அழைத்து வந்தது, காலு போது இழுத்து வாருங்கள், கைது செய்து கொண்டு வாருங்கள் அவனை, எல்லாரும் பார்க்க கொண்டு வந்தாச்சு. கேட்குறாங்க விசாரணையை, விசாரணைக்கு ஆட்கள் அமைச்சிருக்கிறான், விசாரிங்க. காலு அந்த ஃபால் தஹாதா பி அலிஹத்னா யா இப்ராஹிம், இப்ராஹிமே எங்களுடைய கடவுள்களை இப்படி செய்தது யார், இந்த நிலைக்கு ஆளாக்கியது யார், நீர்தானா, நீர்தான் இதை செய்தீரா என்று கேட்ட பொழுது, கால பல் ஃபஅலஹு கபீருஹும் ஹாதா ஃபஸ்அலூஹும் இன் கானூ யன்திகூன், எங்கிட்ட ஏன்ப்பா கேட்குறீங்க, பெரியவர் இருக்கத்தானே செய்கிறாரு, பெரிய சிலை இருக்கு, அது உயிரோடு தானே இருக்குது, அது முழுசாக தானே இருக்குது, அவட்டையும் நீங்கள் கேளுங்களேன், இதை யாரெல்லாம் செஞ்சாலும் அவட்ட கேளுங்க, கால பல் என்கிட்ட ஏன் கேட்குறீங்க, காலு பல் ஃபஅலஹு கபீருஹும், ஒருவேளை இது அவரே செஞ்சிருப்பார், ஏன்னா யார் கையில் கோடாரி இருக்கிறதோ அவட்ட இல்லை நீங்கள் கேட்கணும், நானா கோடாரியை வச்சுட்டு இருக்கிறேன், கட்டாரியை நானாக வச்சுட்டுருக்கிறேன், யார் வைத்து கொண்டிருக்கிறது அவர் அல்லவா, எனவே அவரிடத்திலே கேளுங்கள், அவர் பதில் சொல்கிறான் பாருங்கள், இன் கானூ யன்திகூன், அவர்கள்லாம் பேசக்கூடியவர்களாக இருந்தால் பதில் சொல்லட்டும். ஃபரஜஉ இலா அன்ஃபுஸிஹிம் காலு இன்னக்கும் அன்துமுல் லானிமூன், அவர்களை கொஞ்சம் கொஞ்சம் பேர் பேசிக்கிட்டாங்க, அட என்னப்பா அவன் கேட்குற கேள்வி சரியாக தானே பாருக்கு, நம்ம தான் தப்பு பண்ணுறோம் போல இருக்கே,
சும்மா நோக்கிசுவாலாரோ ஓசிஹிம், அவர்கள் அப்படி தலையை தொங்க போட்டுட்டாங்க. சில பேர் புரிந்து கொண்ட சில மக்கள், அவர் கேட்கறதுல நியாயம் இருக்கா இல்லையா, அவர் கேட்கறது நியாயம் இருக்கா இல்லையா. அப்போ நம்ம படைத்தவன் சொன்னால் எவ்வளோ ஆற்றல் உள்ளவனாக இருக்கணும், இந்த பூமியை படைத்தவன் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ளவனாக இருக்கணும், வானத்தை படைத்தவன் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ளவனாக இருக்கணும். ஒரு கோடாளியை கொண்டு வந்து கொல்ல வரும் பொழுது தன்னை காப்பாற்றி கொள்ள முடியாத ஒரு சிலை கடவுளாக இருக்க முடியுமா? ஆச்சரியமாக இருக்குல்ல. பொதுவாக சிலை செய்கிறதுக்கு முன்னால் மண், அதை சிலையை செய்ததுக்கு பிறகு கடவுள், அது திருட்டு போய்விட்டால் சிலை திருட்டு, இப்படி தானே பேசப்படுது. இது எப்படி நியாயமாக இருக்க முடியும் என்று சாதாரணமாக நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னொரு உலகம் இருக்கிறது. எனவே நேர்மையாக நீதியாக யாரின் மீதும் எந்த அவதூறையும் சொல்வதற்காக நாம் இதை பேசவில்லை. நடந்த நிகழ்வு, குரானும் ஹதீதும் வரலாறும் சொல்லக்கூடிய நிகழ்வு, அறிவுபூர்வமான செய்திகள். இது அறிவுக்கு ஒத்து வரக்கூடிய அற்புதமான தகவல்கள் இல்லையா? அவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், இவ்வளவு வலிமையான சக்தி உள்ள ஆற்றல் உள்ள இறைவன் கடவுளுக்கு தன்னை கொல்ல வருவனிடமிருந்து காப்பாற்றக்கூட முடியவில்லை என்று சொன்னால் எப்படி இறைவனாக இருக்க முடியும்? ஏன்னா இப்ராஹிம் அலை இஸ்லாம் சொன்னாலே தௌஹீது தான், முழுமையாக அதைத்தான் அவர்கள் பேசினார்கள். அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுங்க, பெரியவருடைய கழுத்தில் அது இருக்குது, நீ தான் செஞ்சியா, உன் கையில் தானே இப்போ ஆயுதம் இருக்குது அப்படின்னு அவங்கள்ட்ட கேளு. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து சொன்னாங்க, இப்ராஹிம் உனக்கு தெரியும் தானே, அவங்க சொல்கிறாங்க உனக்கு தெரியும் தானே, அதெல்லாம் பேசாதுன்னு உனக்கு தெரியும் தானே, அவங்களே சொல்கிறாங்க, அதெல்லாம் அதிகிட்ட போய் கேட்க சொல்கிறீங்க, இப்போ அது பேசுமா, அதெல்லாம் பேசாதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே. காலா அஃபத்த அபுதூன மீன் அல்லாஹி மாலா என் ஃபாக்கும் ஷே அன் வலா எப்பருக்கும், அப்படியானால் அல்லாவை விடுத்து நீங்கள் ஏன் மற்றவைகளை வணங்குகிறீர்கள், உங்களுக்கு எந்த தங்கடத்தையும் தராத எந்த பாக்கியத்தையும் தராதவைகளை நீங்கள் எப்படி வணங்க முடியும் என்று கேட்டபோது இந்த செய்தி வேகமாக போச்சு, பெரிய பிரச்சனையாச்சு. யார் இஸ்லாத்துக்கு வரல, ஒன்றும் அவர் கேட்குறது நியாயம்னு பேசினாங்களே தவிர அல்லாண்டு சொல்லிக்கிட்டு இஸ்லாத்துக்கு ஒருத்தரும் வரல, அதெல்லாம் பின்னால் நடந்தது. கடைசியில் இவன் பார்த்தான் நம்ருது, கடை ஏதோ ஒன்று தப்பு நடந்துருச்சு, இவன் பெருசாக வளர்ந்துருக்கிறாரு, 15 வயசு பையன மாதிரி இருக்கிறாரு இல்லை 10 வயசு பையன மாதிரி இருக்கிறாரு, ஆனால் 2 வயசு தான் இருக்கணும், இது என்ன நடந்துன்னு தெரியல. ஆனால் நம்முடைய ஆட்சியை போக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டத்தை வலிமை இழுக்கக்கூடிய ஆற்றல், சொல்லாற்றல், செயலாற்றல் எல்லாம் இருக்கிறது. மனதில் என்ன தைரியம் இருந்தால் தன்னந்தனியாக இருந்து பேசுவார். அவருடைய தந்தை என்று அழைக்கக்கூடிய ஆசர் கூட அவர் என் பக்கத்தில் நடிக்கிறாரு. இப்படி அவருடைய குடும்பமே என் பக்கத்தில் இருக்கவே அவருக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லாத நிலையில் அவர் என்னை எதிர்த்து பேசுகிறார் என்று சொன்னால் இது ஆச்சரியம் இல்லையா? என்ன துணிவு இருக்கும்! எனவே இவருக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கணும் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வர்றான். முடிவுக்கு வந்து நெருப்பில் போடுறது, இந்த வரலாறு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் பாருங்கள், நெருப்பில் போடுறதுன்னா இப்போ அவரை கூப்பிட்டு தலையை வெட்டிட்டான், சப்ஜெக்ட் முடிஞ்சிருமா இல்லையா? இப்ராஹிம் அலி இஸ்லாத்தை கொடுத்து ஏன்னா இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு தலையை வெட்டிட்டான், முடிஞ்சிடும். நம்மளது உலகத்தையே ஆழக்கூடிய அரசன் அவன் என்ன பண்ணுறான் பாருங்கள், நெருப்பில் போடுகிறான். சரி, நெருப்பில் போடுறேன்னா, நெருப்பில் போடுறேன்னா ஒரு ஒரு வண்டி விறக கொண்டு வந்து எரிக்க வச்சு தூக்கி போட்டால் முடிஞ்சு போச்சு, கையும் காலையும் கட்டி உள்ளே போட்டால் யாரில் இறந்து போயிடுவாங்க இல்லையா? இதுக்கு என்ன செய்கிறான்? ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்துகிறான். ஏன் அதை செய்தான்? நம்ம அந்த ரீதியில் சிந்திச்சு பார்க்கணும். லேசான ஆள் இல்லை அந்த காலத்தில் உள்ளவங்கள்லாம். இப்படி ஒரு வித்தியாசமாக கொன்ற வரலாறு உலகத்தில் எங்கும் இருக்கக்கூடாது. நமக்கு பின்னாலும் இருக்கக்கூடாது, நமக்கு முன்னாலும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வரலாறு இல்லை தானே? நெருப்பில் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டம், நெருப்பில் தூக்கி போடப்பட்ட வரலாறுகள் உண்டு. ஆனால் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு செய்தி நான் சமீபத்திலே படித்தேன். இந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் போடப்பட்ட அந்த இடம் ஒரு பகுதியில் இருப்பதாகவும், அந்த இடத்தினுடைய அடியில் அந்த பூமியில் உஷ்ணம் இன்றும் இருப்பதாக குறிப்பிட்றாங்க. அப்படின்னா எவ்வளோ பெரிய சேப்பை சேர்த்துருப்பான் பாருங்கள், எவ்வளோ பெரிய விறகளை சேர்த்துருப்பான், எவ்வளோ பெரிய நெருப்பு குண்டம் அது, எல்லாருடைய பங்கு மதில இருக்க வேண்டும் என்று சொன்னான். இதனால் என்ன செஞ்சாங்க, எல்லாரும் அவங்களுடைய பங்குக்கு அரசர் கேட்டுட்டாருன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, விறகுகள் அனுப்ப ஆரம்பித்தாங்க. ஒரு ஊர் அளவுக்கு விறகு, ஒரு ஊர் அளவுக்கு விறகு சேமிக்கப்பட்டது. இதற்கிடையிலே சைதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கைது செய்யப்பட்டு 60 முழம் உயரம், இந்த இன்றைய காலத்தில் 60 முழம் உயரத்தில் எங்கேயாவது சிறையினுடைய சுவர்கள் இருக்கிறத பார்க்க முடியுமா? பார்க்க முடியும், பார்க்க முடியாது. அன்றைய காலத்திலேயே 60 முழம் உயரம், கிட்டத்தட்ட 2 பண உயரம். அப்படி பார்த்தா
40 மாடி உயரம் இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பெரிய கோட்டைக்குள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறை வைக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சின்ன வயசு, 15 வயசுனே வச்சுக்கிடுவோம், வரலாற்றில் நெருப்பில் போடக்கூடிய காலகட்டத்தில் 16 வயசுன்னு சில பேர் எழுதுனாங்க. அப்போ இந்த 15-16 வயசில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை, எந்த சப்போர்ட்டும் இல்லை, பொருளாதார உதவி இல்லை, ஆள் பலம் இல்லை, படை இல்லை, ஆயுதம் இல்லை, ஒரு தன்னந்தனியான ஒரு நபரை அவன் என்ன செய்கிறான், ஒரு மாபெரும் சிறைக்குள்ளே வைக்கிறான். இதெல்லாம் வரலாற்றில் ஒரு பெரிய பதிவை ஏற்படுத்த வேண்டும் என்று அவன் நாடினான். இந்த மாதிரி அவனும் செஞ்சுருக்கக்கூடாது. நான் யாருங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிற அந்த பெருமையை வெளிக்கொண்டு வருவதற்காக 60 முழம் உயர இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு கட்டிடத்திற்குள் சிறை வைத்து, அதற்கு பிறகு இன்னொரு பகுதியிலே ஒரு இடம் முழுவதையும், ஒரு ஊர் முழுவதையும் காலி செய்து அந்த இடத்துல விறகுகளை கொண்டு வந்து கொட்டுங்கள் கொட்டுங்கள், வந்து குமியது விறகுகள். எந்த அளவுக்கு தெரியுமா? ஒரு நோயில் கடக்கக்கூடிய ஒரு ஆம்பளை சொல்லுவான், என்னுடைய கடவுள் என்னை சுகமாக்கிவிட்டால் நான் ஒரு வண்டி விறகை இப்ராஹிமை எரிப்பதற்கு கொடுப்பேன். எப்படி நேர்ச்சியை பாருங்க, கடவுள் என்னை சுகப்படுத்திட்டா நான் ஒரு வண்டி விறகை கொடுப்பேன் அப்படிமா. ஒரு பெண் நோயிற்றால் ஒரு அவ சொல்கிறான், கடவுள் என்னை சுகப்படுத்தி விடுவாரையானால் நான் நூல் நூற்று, அவர் நூல் நூக்கிறவா, நான் நூல் நூற்று நெய்து ஆடைகளை விற்று அதில் கிடைக்கக்கூடியதை கொண்டு நான் விறகை வாங்கி இப்ராஹிமை எரிப்பதற்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல். இந்த மாதிரிலாம் பேசக்கூடியவளாக இருந்தான். ஒரு கட்டத்தில் ஆக பெரிய கிழவி, ரொம்ப பெரிய கிழவி, அவள் என்ன செய்கிற, தலையில் வச்சுக்கிட்டு, அவளுக்கே நடக்க முடியல, இதில் வேறு விறவு கட்ட தலையில் வச்சுக்கிட்டு நடந்து போகிறான். ஒரு மலக்கு மனிதனுடைய தோட்டத்தில் வர்றாங்க. ஃபாரதஹா மலக்குன் ஃபகால ஐன ததஹபீனா, ஏமா நீ எங்கே போகிற, நான் வந்து இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள எரிக்கிறதுக்கு எல்லாம் விறகு சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு விறகு கொண்டு போகிறேன், இதெல்லாம் நல்ல விஷயமா? ஆ, அதெல்லாம் நல்ல விஷயந்தான். எங்கள் கடவுள் நம்ருது சொல்லிவிட்டார், எங்களுடைய அரசர் தான் எங்களுக்கு வழிகாட்டி, அவர் தான் எங்களுடைய கடவுள் என்றெல்லாம் சொல்லி அவர் என்ன சொன்னாரோ அதை நாங்கள் செய்வோம். அப்போ அந்த மலக்கு சொன்னாங்க, தவ்வலல்லாஹு தரீக்கக வகஸ்ஸர கதாக்க, அல்லாஹ் உன்னுடைய பாதையை நீளமாக்குவானாக, உன்னுடைய ஸ்டெப் எடுத்து வைக்கிறல்ல அதை சுருக்குவானாக அப்படின்னு. இப்போ பாதை நீளமாக போயிடுச்சு, நட 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 நடக்கிறான், ஒருபோதும் அந்த ஊர் வரமாட்டேங்குது. அந்த விறகு போகிறப்படின் கடைசியில் கடுமையான தாகத்தாலும் பசியாலும் அந்த பெண் இறந்து போனால் என்ற வரலாற்றை நாம் பார்க்க முடிகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, பிரம்மாண்டமான ஒரு நெருப்பு கிடங்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இவ்வளவு விறகு இந்த உலகத்தில் இருக்கா? உலகத்தில் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் வெட்டிட்டு வந்தால் இவ்வளவு பெரிய குண்டம் ஏற்படுத்த முடியுமா என்று எண்ணும் அளவிற்கு அவ்வளவு பிரம்மாண்டம். ஒரு ஊர் முழுவதுமே கொண்டு வந்து நெருப்பை கொண்டு வந்து கொட்டியாச்சு, இந்த விறகு கொண்டு வந்து கொட்டியாச்சு, எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ஊர் முழுவதும் கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர்ஸ் அளவிற்கு நெருப்ப விறகுகளை கொண்டு வந்து குவிக்கப்பட்டு, அதுவும் உயரமாக குவித்து குவித்து குவித்து, உயரம் அகலம் நீளம் என்று ஒரு பெரும் குண்டமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு தனி வரலாற்றில் பதிவை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பினான் நம்ரூத். லேசான ஆள் இல்லை, நம்ம விளங்கிக்கிறோம், சும்மா சாதாரணமாக பேசிட்டு போகிற விஷயங்கள் அல்ல இது. அல்லாஹ் குர்ஆனில் இந்த வரலாற்றை குறிப்பிட்டு காட்டுகிறான், குல்னா யானாரு கூனி பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம் என்று சொன்னதாக இந்த வரலாறை குறிப்பிடுகிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய வேலைகள் அந்த காலத்தில் நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த விறகுகள் சேர்ப்பதற்காக சேகரிப்பதற்காக மாத்திரம் 40 நாட்கள் என்றும், ஒரு சொல்லின்படி வருடக்கணக்காகவும் இது நடந்தது என்றும். ஆக குறைஞ்சபட்சம் 40 நாளைக்கு குறைஞ்சது கிடையாது, 40 நாளைக்கு குறைஞ்சது இல்லை. அப்போ எல்லா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய லட்சம் மக்கள் விறகலை கொண்டு, ஒருத்தன் ஒரு விறகை கொண்டு வந்தாலும் லட்சம் ஆயிடுச்சு, ஒரு வண்டி விறகு கொண்டு தான் என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. பல லட்சோ லட்சம் மக்களுக்கு விறகுகளை கொண்டு வந்து குவித்து வைத்திருக்கிறார்கள். விறகு மலை, விறகு மலை போன்றது குவிந்து கிடக்கிறது. இப்போது அந்த நாள் வந்தது. நம்ம சொன்னால் தீய பத்திவை ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு பிடிச்சி எரிய ஆரம்பித்ததும் அந்த வெப்பம் தாழாமல் வெப்பாடி அந்த தீ பத்தி பெருசாகி கொண்டு செல்லும் பொழுதெல்லாம் மக்கள் கிட்ட நெருங்க முடியுமா? நெருங்க முடியாது. ஒரு அடுப்பு, ஒரு விளக்கு, மெழுகுவருத்தி இதில் கிட்ட நிற்கலாம், இவ்வளோ கிட்ட கொண்டு வந்தால் அந்த மூக்கு சுடும், நெருப்பு படாமலேயே அந்த உஷ்ணம் தெரியும். அதே இது ஒரு விளக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நகட்டி வச்சுருக்கணும், அடுப்பாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நகண்டு தான் இருக்கணும்,
இவ்வளவு பெரிய அடுப்பில் எரியுது, சாப்பாடு ஆக்கிற விடப்பில் என்ன அந்த பெருசாக அறியுமா இல்லையா? அந்த நெருப்பினுடைய அளவு கூட கூட வெப்பத்தினுடைய தன்மையும் கூடுதலாக இருக்கும். இந்த மக்கள் நகண்டு கொண்டே போக ஆரம்பிச்சிட்டாங்க. நெருப்பினுடைய அந்த உஷ்ணம் அதிகமாக அதிகமாக அந்த பகுதியை விட்டு மக்கள் வெளியே அப்படியே வெளியேறாங்க. நம்புறதும் வெளியில் அப்படியே போகிறான். இனி போனால் நெருப்பு பயங்கரமாக எரிய ஆரம்பித்தது, ரொம்ப தூரத்தில் இருக்க வேண்டியிருக்குது. வரலாற்று செய்தியை படிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போயிட்டாங்க மக்கள் அந்த நெருப்பை விட்டோம். இப்போ எவ்வளோ பிரம்மாண்டமான நெருப்பாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஹதீது வருது, பிந்திய காலத்தில் ஒரு நெருப்பு கிழக்கு பகுதியிலே தோன்றி கியாமத்து நாளுடைய மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்று, ஒரு நெருப்பு தோன்றி மக்களை விரட்டி கொண்டே மேற்கு பகுதியில் வந்து சேர்க்கும் அப்படின்னு ரசூல் சொல்லான்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு நெருப்பு அது. ஏறக்குறைய 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு போயிட்டாங்க மக்கள்லாம். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி போடுறது? இப்ராஹிம் சேர்த்தே கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயாச்சு. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி உள்ளே தள்ளுறது, நெருப்பில் தூக்கி எப்படி போடுறது என்று வரும்பொழுது இப்போ இப்லீஸ் வர்றான். இப்லீஸ் வந்து அவன் சொல்கிறான், இந்த மாதிரி நீங்கள் சில கருவிகளை செய்யுங்கள். மிஞ்சனிக் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கடந்த கால அரசர்களுடைய இந்த பீரங்கி அதெல்லாம் வர்றதுக்கு முன்னால் இந்த மிஞ்சனிக்குன்னு ஒன்று இருந்தது. அது என்னங்கிட்ட ஒரு பெரிய கூம்பு மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க, அதில் தட்டுகள் இருக்கும், பெரிய ஒரு தட்டு ஒன்று இருக்கும். அந்த தட்டினுடைய அந்த தட்டில் கொண்டு வந்து ஒரு பெரிய பாறாங்கல்ல கொண்டு வந்து வைப்பாங்க. அந்த பாறாங்கலை கொண்டு வச்சுக்கிட்டு கீழே என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அதுக்கு கீழே ஒரு தட்டு இருக்கும், அந்த பாறாங்கல் அடுத்த தட்டில் வந்து விழுற மாதிரி கீழே இருந்து என்ன செய்வாங்க, பல பேர் சேர்ந்து அதை அப்படி சுற்றுவாங்க. சுத்தனா அது கடும் வேகம் எடுத்து வரக்கூடிய சமயத்தில் அந்த பாறாங்கல் அந்த தட்டில் வந்து விழுற மாதிரி வைப்பாங்க. அந்த கல் அப்படியே சுற்றி வந்து இங்கே நடுவில் ஒரு கம்பி இருக்கும், அதில் வந்து முட்டி மோதி எதிர்த்தரப்பினுடைய கோட்டையை போய் அதை உடைக்கும், அதனுடைய கதவுகளையும் உடைக்கும். அதெல்லாம் அளவு வச்சுருப்பாங்க கரெக்டாக. அப்போ அந்த மாதிரி அந்த காலத்தில் செஞ்சாங்க. அதான் மிஞ்சனீக்குங்கிறது. இந்த மிஞ்சனீக்கை முதலாவதாக ஷைத்தான் கற்றுக் கொடுக்கிறான். அந்த மிஞ்சனீக்கை மிஞ்சனீக்கின் மூலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்து நீங்கள் தூக்கி வீசுங்க என்று கொடுக்குறான். அப்போ அதை நஜ்ஜார், அன்றைய காலத்தில் இருந்த ஒரு இன்ஜினியர், அவன் தான் அதை வடிவமைக்கிறான். அவனுடைய பேர் ஜுதைமத்துல் அப்ரஷ். ஜுதைமத்துல் அப்ரஷ் என்று சொல்லக்கூடிய இன்ஜினியர் இந்த மிஞ்சனீக்கு வடிவமைக்கிறான். வடிவமைத்து அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடத்தல. இவனுடைய நிலை என்னாச்சு தெரியுமா? அல்லாஹ் தஆலா ஃபஹஸஃபல்லாஹு பிஹில் அர்த் ஃபஹுவ யதஜல்லலு ஃபீஹா இலா யௌமில் கியாமா. இந்த ஜுதைமத்துல் அப்ரஷ் இன்னைக்கு ஹயாத்தா தான் இருக்கிறான், பூமிக்குள்ளே சொறி வாங்கப்பட்டு போய்விட்டான். அவன் பூமிக்குள்ளே திணறிக்கொண்டே பூமியினுடைய அடிப்பகுதி நோக்கி சென்று கொண்டிருக்கிறான். கியாமத்து வரை, கியாமத்தில் தான் அவன் செத்து போவான் என்று வரலாற்றிலே நாம் பார்க்க முடிகிறது. தஃப்சீர்கள் இந்த செய்திகளை சொல்கிறாங்க. அருமையான பெருமக்களே, இப்படிப்பட்ட நிலையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த தட்டில் தூக்கி வைக்கிறதுக்கு எல்லாம் ட்ரையல் பார்த்துட்டாங்க. கல்லை தூக்கி வச்சு அதை தூக்கி வச்சு எல்லாம் ட்ரையல் பார்த்துருப்பாங்கள்ல, எல்லாம் பக்காவாக இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த கல் போகிறதாக இருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன வெயிட்டில் இருப்பாங்க? அந்த வெயிட் அந்த அளவுக்கு போய் அதில் போய் சேரணும், அந்த நெருப்பினுடைய நடுப்பகுதிக்கு போகணும், அதற்கெல்லாம் என்ன வழி இருக்குங்கிறதெல்லாம் இங்கே யோசிச்சுருப்பாங்களா இல்லையா? இதெல்லாம் யோசிக்கணும். சும்மா நெருப்பில் தூக்கி போட்டோம்னா ஒரு வண்டி விறகை கொண்டு வந்து கொட்டி போட்டது அல்ல அது. இப்படியெல்லாம் நிகழ்வு நடந்திருக்கிறதுனால தான் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான நிலையில் என்னுடைய ஹலீலை நான் எப்படி காப்பாற்றினுங்கிறத பாருங்கங்கிறான். என்ன ஆச்சரியத்தை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன், என்னுடைய குதிரத்தை நீங்கள் அதில் பார்க்க வேண்டாமா என்று கேட்பது போன்று அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த வரலாற்றை குறிப்பிடுகிறான். இப்படி தூக்கி வைக்கப்பட்ட பொழுது வானம் பூமியெல்லாம் அழ ஆரம்பிச்சிருச்சு. வானத்திலே இருக்கக்கூடிய மலாயிக்கா ஃபஸாஹத்தி சமாவல் அர்து வமன் ஃபீஹா மினல் மலாயிக்கா, வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள்லாம் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. யாரப் யாரப், என்ன நடக்கிறது? இப்ராஹிம் உன்னுடைய ஹலீல் என்று சொன்னாயே. உண்மையிலேயே அதுவும் அல்லாஹ் தஆலா உன்னோட ஒன்று ஜாயின் பண்ணுறான் பாருங்க. நம்ம ஏற்கனவே சொன்னதாக கூட ஞாபகம், ஹலீலுல்லா, நீ இணை துணையற்றவன், எந்த தேவையும் இல்லாதவன், எந்த தேவையும் இல்லாத நீ, இணைத்துணையற்ற நீ ஒரு நண்பனை ஏன் தேர்வு செய்தாய்? எதற்காக அவருக்கு ஹலீலுல்லா இறைவனுடைய நண்பன் உன்னுடைய நண்பனாக நீ ஆக்கியதற்கான காரணம் என்ன என்று அவங்க மலக்குமார்கள்லாம் கேட்டாங்க. அதற்கு அது காலம் வரும், நான் உங்களுக்கு அதை நிரூபிப்பேன் அப்படின்னா,
இப்போ அவங்களே கேட்குறாங்க, உன்னுடைய ஹலீலாச்சே, அவங்க வாயாலே எல்லாம் சொல்ல வைக்கிறான், உன்னுடைய ஹலீலாச்சே, உன்னுடைய நண்பராச்சே, அவரை கொண்டு போய் இப்படி இந்த அநியாயம் பண்ணுறாங்களே, இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு அழிவை ஏற்படுத்துகிறார்களே. அல்லாஹ்வே, சையஹதன் வாஹிதா ஃபஸாஹத் ஓ என்று சப்தமிடுகிறார்கள். கோடிக்கணக்கான மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள், ரப்பனா மா ஃபி அர்திக அஹதுன் யஅபுதுக கைர இப்ராஹிம், இப்ராஹிமை தவிர உன்னை வணங்குறவங்க அந்த பூமியில் யார் இருக்கிறா? யா ரப், எங்கள் இறைவனே, இரட்சகனே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர இந்த பூமியிலே உன்னை வணங்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. வஅன்னஹு யுஹரக் ஃபீக், உனக்காக வேண்டி அவர் எரிக்கப்படுகிறார், உன்னை அறிமுகப்படுத்தியதனால் அவர் எரிக்கப்படுகிறார், இந்த அநியாயத்திற்கு ஆளாக்கப்படுகிறார், அவரை நீ காப்பாற்ற மாட்டாயா என்றெல்லாம் வேண்டிய பொழுது, எங்களுக்கு இறைவா எங்களுக்கு வலிமையை தந்திருக்கிறாய், சக்தியை தந்திருக்கிறாய், ஆற்றலை வழங்கியிருக்கிறாய், குதிரத்தை தந்திருக்கிறாய், எங்களுக்கு உத்தரவு தான், நாங்கள் அவர்களை காப்பாற்றுகிறோம், எங்களுக்கு காப்பாற்றுவதற்கு நீ உத்தரவை தான் ரஹ்மானே என்று கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்னா, இனிஸ்தகாத பி அஹதி மின்கும் லியன்ஸுர் ஃபகத் அதின்து லஹு ஃபீ தாலிக ஃபயில் லம் யத கைரி ஃபனா அலமு பிஹி வஅன வலியுஹு ஃபஹல்லு பைனி வ பைனஹு ஃபஇன்னஹு ஹலீலி லைஸ லீ ஹலீலுன் கைரு வஅன இலாஹுஹு லைஸ லஹு இலாஹுன் கைரி. அல்லாஹ் தெளிவாக பதில் சொல்கிறான் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கு. என்னுடைய மலக்குமார்களே, அவர் உங்கள்கிட்ட உதவி கேட்டாரா? நாங்களாம் போய் உதவி செய்ய போகிறேன் சொன்னீங்களா, உங்கள்ட உதவி கேட்டாரா? சரி, உதவி கேட்டாரோ இல்லையோ, நான் உங்களுக்கு உத்தரவு தந்துட்டேன், நீங்கள் போய் உதவி செய்யலாம். உங்களுக்கு ஆற்றலை தந்திருக்கிறேன், சக்தியை தந்திருக்கிறேன், வலிமையை தந்திருக்கிறேன், வல்லமையை தந்திருக்கிறேன், நீங்கள் என்ன உதவி வேண்டுமானு செய்யணும், ஆனால் அவட்ட போய் கேட்டுக்கங்க முதல்ல, நாங்கள் உதவி செய்யட்டுமா அப்படின்னு முதல்ல கேளுங்க. அப்படி கேட்டு அவர் சரி என்று சொன்னால் நீங்கள் உதவி செய்யலாம். ஒருவேளை உங்களுடைய உதவி தேவையில்லை என்று சொல்லிவிட்டால் எனக்கும் அவருக்கும் இடையில் நீங்கள் குறுக்கிடக்கூடாது, நீங்கள் விட்டுருங்க, அதை நான் பார்த்துக்கிடுவேன். அவர் என்னுடைய ஹலீலு, அவருடைய என்னுடைய நண்பர், எனக்கு அவரை தவிர நண்பர் யாரும் இல்லை, அவருக்கு என்னை தவிர வேறு இறைவன் இல்லை. எவ்வளோ அற்புதமான பதில், அவருக்கு என்னை தவிர வேறு இறைவன் இல்லை, எனக்கு அவரை தவிர வேறு நண்பன் இல்லை, அவர் என்னுடைய ஹலீலாக இருக்கிறார், எனக்கும் அவருக்கு மத்தியில் நீங்கள் குறிக்கிடக்கூடாது, விட்டுருங்க, அவர் வேணும்னு கேட்டால் நீங்கள் கூட செய்யலாம், உதவி செய்யலாம், அதற்கு நான் உங்களுக்கு அனுமதிக்கிறேன் என்று சொன்னதும் காற்றினுடைய மலக்கு வர்றார், காற்றுடைய மலக்கு வர்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுங்க, எனக்கு தெரியுதா, அன மலாஇக்கத்துர் ரீஹ், அன மலக்குர் ரீஹ், காற்றினுடைய மலக்கு, நீங்கள் எனக்கு உத்தரவு தந்தால் போதும், காற்று அனுப்பி இந்த நெருப்பெல்லாம் தூக்கி அப்படியே வீசிடுவேன், பறத்திடுவேன், எல்லாம் அணைஞ்சு போயிடும், தூக்கி வீசிடுவேன், எனக்கு உத்தரவு தருகிறீர்களா என்று சொன்ன பொழுது, என் ரப்புக்கு நான் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறேன் என்பது தெரியுமா? தெரியும். அப்படின்னா அவன் பார்த்துக்கிடுவான், நீங்கள் போங்க. நமக்கு ஒரு சின்ன ஆபத்து வந்துடுச்சுன்னு சொன்னால் இந்த இதில் தான் இந்த ஈமான உரசி பார்க்கக்கூடிய இடம். ஒரு சின்ன ஆபத்து வந்தால் யார்கிட்ட உதவி கேட்கலாம்? மச்சான், அது வரைக்கும் வேறு விதமாக இருந்திருப்பாமே, இப்போ இன்றைக்கி வேறு என்ன செய்யறதுப்பா, இந்த மாதிரி ஒரு ஆபத்து வந்துட்டு அவன்கிட்ட தான் போக வேண்டியிருக்கு சொல்கிறவா? இது இஸ்திகாமத்து இல்லை, இதெல்லாம் வலிமை, இது இறைவன் சிலருக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஞாமத், இது அவுலியாக்களுக்கும் அம்பியாக்களுக்கும் அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய ஈமானினுடைய உச்ச நிலை. அது சொன்னாங்க, என் ரப்பை என்னை பார்க்கிறானா இல்லையா, என்னுடைய நிலை என்ன என்பது அவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்படியானால் அவன் பார்த்துக்கொள்வான், தேவையில்லை. எவ்வளோ பெரிய ஆபத்தான நிலை, எவ்வளோ பெரிய பயங்கரமான நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சமும் அசராமல் சொன்னார்கள், மழையினுடைய மலக்கு வந்து கேட்டாங்க, நான் மழையை இறக்கி கொட்டோ கொட்டோன்னு கொட்டி இந்த நெருப்பு அணைச்சி போட்டுறேன், என்னுடைய நான் மழையை மேகத்தை திரட்டி கொண்டு வந்து கொட்டிடுவேன், கடல் என பொழியும், மட்டை திறந்த வெள்ளமாக கொட்டும், அது நான் அணைத்து விடுகிறேன், எனக்கு உத்தரவு தாருங்கள் என்று கேட்ட பொழுது, என் ரப்புக்கு தெரியுமா தெரியாது, அதே கேள்வி. அப்புறம் அங்கே பார்த்தீங்க போங்க, கடைசி எல்லாரும் இப்படி ஒவ்வொரு ஆளாக வந்துட்டு போன பிறகு, வானவர் கோன் சைதுனா ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்து கேட்டார்கள், யா இப்ராஹீம், எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருக்கிறீங்க, அல்லாஹ் பெரிய சோதனைக்குள்ள ஆளாக்கி விட்டான் உங்களை, மிகப்பெரிய சோதனையில் இருக்கிறீங்களே, நீங்கள் உன் ரப்பிட்ட கேட்கலாமே, சரி பரவாயில்லை, அல்லாஹ் எங்களுக்கு உத்தரவு தந்திருக்கிறான், நாங்கள் வரட்டுமா அப்படின்னு கேட்ட பொழுது, யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை, என் ரப்பு என்னை பார்த்து கொள்வான், என் ரப்போடு நான் பேசிக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு,
தன்னுடைய இரு கைகளையும் தலையையும் உயர்த்தி, அல்லாஹும்ம அந்தல் வாஹிது பிஸ்ஸமா, இறைவா ஒரே இறைவனாக இருக்கக்கூடிய இனி வானத்தில், வானல் வாஹிது ஃபில் அர்த், ஒரே உன்னை வணங்கக்கூடிய ஒரே நபர் இந்த பூமியில். இங்கே ஒன்று நீங்கள் விளங்கிக்கிடணும், அல்லாஹ் வானத்தில்னா அல்லாஹ் வானத்தில் தான் இருக்கிறான்னு அர்த்தம் இல்லை. அல்லாஹினுடைய உயர்வை காட்டுவதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை, அது தனி விளக்கம், அது அகீதா சம்பந்தப்பட்டது, அது சித்தாந்தம் கொள்கை சம்பந்தப்பட்டது. எனவே அதை நான் இங்கே விவரிக்கவில்லை, நாம் அதை விளங்கிக்கிடணும். இப்படிலாம் ஃபிஸ்ஸமானு சொன்னால் அல்லாஹ் வானத்தில் தான் இருக்கிறான், பூமியில் இல்லை, அங்கே இல்லை, இங்கே இல்லை, அல்லாஹ்க்கு ஒரு இடம் கிடையாது. லா மக்கான ஒலா ஜமான், அல்லாஹ்விற்கு இடமும் இல்லை காலமும் இல்லை. அதுதான் சரியான ஈமான் என்பதை நம்ம விளங்கிக்கிடணும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவே இறைவா உன்னை வணங்குவது இந்த பூமியில் நான் மாத்திரமே, எனக்கு நீயே போதுமானவன், என்னை காப்பாத்தலாம் கேட்கல, எனக்கு நீயே போதுமான சப்ஜெக்டை முடிச்சிட்டான். இப்போ என்ன நடக்குது, நேராக கொண்டு வந்து வச்சாச்சு, வச்சு பார்த்தா சுத்த ஆரம்பித்தா சுத்த முடியல, மிஞ்ச நீக்க சுத்த முடியல. இது வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்து இப்போ வேலை செய்யலை, இப்லீஸ் வந்தான். அது ஏன் வேலை செய்யலைன்னு உங்களுக்கு தெரியுதா, இவன் இப்லீஸ்ன்னு அவங்களுக்கு விளங்க இல்லை, அவன் பெரிய அவர் ஆய்வாளர் மாதிரி வர்றான், இவன் தான் விவரமான ஆள் தானே இப்லீஸு, அவன் வந்து சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சால் இது சுத்தம். சொல்லுங்கள், ஒரு இளம் பெண்களை கூட்டிகிட்டு வாங்கண்ணா, இளம் பெண்களை கூட்டுவாங்க, என்ன இளம் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, இது சுத்தனமா சுத்த வேணாமா, சுத்தனம் கூட்டிகிட்டு வாங்க, கூட்டிகிட்டு வந்து அவர்களை நிர்வாணப்படுத்துங்கள் என்ன, அவர்களை நிர்வாணப்படுத்துங்கள், குறிப்பாக தலையில் இருக்கக்கூடிய துண்டை தூக்கி போட்டுருங்க, தலையில் முக்காடு இருக்கக்கூடாது, ஹிஜாப் இருக்கக்கூடாது, தலையில் துண்டு இருக்கக்கூடாது, அப்படி ஒரு சூழலை உருவாக்குங்கண்ணா. என்னப்பா இந்த மாதிரி சொல்கிறா, இந்த பணி நடக்கணும்னு சொன்னால் இதை செய்யணும் அப்படின்னா, அதுக்கு இதுக்கு என்ன தொடர்பு, அட இதை ஓட்டுறதுக்கும் அந்த பெண்களை நிர்வாணப்படுத்துவதற்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும், தொடர்பு இருக்கிறதுங்கிறது எனக்கு தெரியும், உங்களால் செஞ்சால் செய்யுங்க இல்லைன்னா விடுங்க என்று சொன்னதும் வேறு வழி இல்லாமல் நினைச்சாங்க. 10 பெண்களை கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு அவர்களுடைய ஆடைகள் களையப்பட்ட பொழுது சுத்த ஆரம்பித்தாங்க, சுத்துது என்ன நடந்தது, இப்லீஸுக்கு அவன் வேறமான ஆள் தானே, மலக்குமார்களோடு இருந்தவன் தானே, ஹிஜாப் இல்லாமல் இருந்தால் தலைக்கு, குறிப்பாக தலைக்கு துணி இல்லாமல் இருந்தால் அந்த இடத்துக்கு மலக்குமார்கள் வரமாட்டாங்க. இப்போ இதை தடுத்து நிற்கிறது மலக்குமார்கள் தான், அவங்க தங்களுடைய சக்தியில் பிடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு விளங்கிக்கிட்டான் அந்த இப்லீஸ். அவனுக்கு தெரியுது மலக்குமார்கள் தான் தெரியுமே, அவன் மலக்குமார்களுக்கே படித்து கொடுத்தாள் இல்லையா, அவன் இந்த மலக்குமார்களை விரட்டுவதற்கு பெண்களுக்கு தலையில் துணி இல்லாமல் இருக்கணும். அருமையான பெருமக்கள், அருமையான தாய்மார்களுக்கு இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்வேன், அன்னலம் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபி என்று பிரகடனப்படுத்திய பொழுது ஒரு கட்டத்தில், ஆரம்ப காலகட்டம், அன்னையர் திலகம் செய்ததுனா ஹதீஜா நாயகி ரழியல்லாஹு தஆலா அவங்க ஒரு சோதனை நடத்துறாங்க, நாயகமே மலக்கு வர்றாங்க மலக்கு வர்றாங்கன்னு சொல்றீங்க இல்லையா, அதை ஒரு செக் பண்ணி பார்க்கலாமா, பார்க்கலாமே, ஒரு நாள் அப்படி வரும்பொழுது எனக்கு நீங்கள் சொல்லுங்க, மலக்கு வரும்பொழுது எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஒரு நாள் அதே மாதிரி ஜிப்ரேலிசம் வந்தாங்க, ஹதீஜா மலக்கு வந்திருக்கிறாங்க, ஜிப்ரேயில் வந்திருக்கிறாங்க, அப்படியா இந்த பக்கம் உட்காருங்க அப்படின்னு உட்காந்தாச்சு. இப்போ இருக்கிறாங்களா, ஆமாம் இருக்கிறாங்க, இந்த பக்கம் உட்காருங்க நாயகமே, உட்காந்தாங்க, இப்போ இருக்கிறாங்களா இருக்கிறாங்க, முன்னால் பின்னால் மடியில் உட்கார வச்சானு கூட மருது, இப்போம்லாம் இருக்காங்களா இருக்கிறாங்க, தன்னுடைய தலையில் இருந்த துண்டை எடுத்து கீழே போட்டாங்க, தலை போட்டிருந்த முக்காடு எடுத்து கீழே போட்டாங்க, நாயகமே இப்போ இருக்கிறாங்களா, ஃபக்கத் ஹரஜா அவங்க வெளியில் போயிட்டாங்க, இப்போ இல்லை தலையில் முக்காடு இல்லைன்னு சொன்னால் அவங்க வெளியில் போயிட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ சொன்னாங்க, நாயகமே அபிஷிர் உஸ்புத், நன்றாக நான் விளங்கி கொண்டேன், உங்களுக்கு சுப செய்தி தான், வருபவர் இறைவனுடைய தூதராக இருக்கக்கூடிய மலக்குமார்கள் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தி விட்டீர்கள், இப்போது அது எனக்கு தெளிவாக ஆகிவிட்டது, எனவே நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை என்று செய்தித்தனா ஹதீஜா நாயகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா வழங்கி வச்சிருக்கிறாங்க. தலைக்கு துண்டு இல்லாமல் இருந்தால், முக்காடு ஹிஜாபு இல்லாமல் இருந்தால் மலக்குமார், ரஹமத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டாங்க. அருமை தாய்மார்கள், சகோதரிகள், இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், அருள் நிறைந்த மலக்குமார்கள் நம்முடைய இல்லங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் தலைக்கு முக்காடு போட்டிருக்கணும், வீட்டுக்குள்ளே அப்படி இப்படி இருந்துக்கலாம் பிரச்சனை இல்லை, ஆனால் வெளியில் போகும் பொழுதெல்லாம் ஹிஜாபோடு செல்ல வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்வோமாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பில் எல்லாம் கேட்டாங்க,
யாரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லா மலக்குமார்களையும் நகண்டு போக சொல்லிட்டாங்க இப்ராஹிம் அலை இஸ்லாம். இப்போது அவர்களை தூக்கி வீசப்பட்டது. அவன் எய்ம் பண்ண மாதிரி அந்த கரெக்டாக அந்த மிஞ்சனிக்கு செய்யப்பட்டு அவர்கள் ஆகாயத்தில் தூக்கி வீசப்பட்டார்கள். வானத்திலிருந்த மலக்குமார்களெல்லாம் கதறினார்கள். படைப்புகளெல்லாம் அழுதது, மிருகங்களெல்லாம் அழுதது, பறவைகளெல்லாம் அழுதது, எல்லாம் அழுதது. அழாத ரெண்டே ரெண்டு பேர் ஜின்னும் மனுஷன்னு எழுதுறான். இல்லை சகலையின் ஏடா, யாரும் ஈமான் கொண்டவங்க யாரும் இல்லை. ஜின்களையும் சரி மனிதர்களையும் சரி யாரும் ஈமான் கொள்ளலையே. எனவே இந்த இல்லை சகலையின் இந்த இரண்டு சமூகத்தை தவிர மற்றவைகளெல்லாம் அழுதது, அழுதார்கள் என்று. அதோடு மாத்திரமல்ல, இந்த பறவைகள் எல்லாம் எந்த அளவிற்கு இருந்துன்னு சொன்னால், அந்த சில பறவைகள் பறந்து வந்து தன்னுடைய இறக்கையால் அந்த நெருப்பை அணைத்து விடுவோமாய் என்றெல்லாம் பறந்து போனது. ஆனால் பறந்து அது உயரமாக பறகுது, ஆக உயரத்தில் பறந்தாலும் கூட அந்த நெருப்பினுடைய வெக்கை தாங்க முடியாமல் செத்து போய்விட்டது. பல பறவைகள் செத்துருச்சு. அந்த பகுதியில் பறந்த பறவைகள் எல்லாம் இறந்து போன அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான நெருப்பை உருவாக்கி வைத்திருந்தான். எல்லா உயிரினங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக பாதுகாப்பு தேடின. அவைகள் அந்த நெருப்பை அணைப்பதற்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு ஒரு முயற்சியை செய்தது. படைப்பில் ஒன்றே ஒன்றை தவிர, வஸ்ஹ் என்று சொல்லக்கூடிய பள்ளியை தவிர. இப்போ இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ பிரச்சனை இதுலேயும் நம்ம பேச வேண்டியிருக்கு. பள்ளி மாத்திரம் அது உதவி தேடவும் இல்லை, தேடாட்டாலும் பரவாயில்லை, உதவாட்டாலும் பரவாயில்லை, உபத்திரம் செய்தது. அந்த நெருப்பை ஊதியது, அது ஊதி பெருசாக்குறதுக்கு என்ன வழி இருக்கு, அந்த துணையும் செய்தது. இது யார் சொல்றா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தி பல ஹதீது கிரந்தங்களில் பதிவாகி இருக்கிறது. பக்கா சஹீஹான ஹதீதாக இருக்கிறது. இதில் ஒரு செய்தி நம்ம பார்க்குறோம். ஒரு ஹதீது எப்படி வருதுன்னு சொன்னால், நீங்கள் பள்ளிகளை கொள்ளுங்கள். சரி, அபு ஹுரைரா ரழியல்லாஹு தான் அவர்கள் அறிவிக்கிறாங்க, யார் முதல் முறையிலேயே ஒரு பள்ளியா ஒரு அடியில் அடிச்சிடணும், ஒரு அடியில் பள்ளியை அடித்தால் சபஈன ஹசனத்தன், அவருக்கு 70 நன்மைகள் கிடைக்கும் என்கிறார்கள் கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளியை கொன்றால் நன்மை, அதிலும் முதல் அடியில் ஒரு அடியிலேயே கொன்றால் 70 நன்மை என்று ஒரு ஹதீது இருக்கு. இது பல கிரந்தங்கள்லையும் பல துருக்குகளையும் வரக்கூடியது. மறுப்பதற்கு யாராலையும் எந்த கொள்கை உடையவர்களாலையும் மறுக்க முடியாத ஒரு ஹதீது. இப்போ இதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க அந்த ஹதீதனுடைய, ஏன்னா வரலாற்று செய்திகள் ஹதீது ரொம்ப தெளிவாக இருக்குது, ரிவாயத்து சனது தெளிவாக இருக்குது, வலிமையாக இருக்கிறது, மறுப்பதற்குண்டான அறிவிப்பாளர்கள் யாருமே இல்லாத ஒரு ஹதீத். இந்த ஹதீதை வச்சுட்டு அவங்க கேட்குறாங்க, அறிவுபூர்வமாக நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா? அவங்க என்ன சொல்கிறாங்க, அட எந்த பள்ளி ஊதியது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு? முதல்ல பள்ளி போய் அந்த நெருப்பை ஊத முடியுமா? முதல் கேள்வி. இவ்வளோ பிரம்மாண்டமான நெருப்பு, அந்த பிரம்மாண்ட நெருப்பை இந்த பள்ளி போய் ஊதி அது பெருசாக்க முடியுமா? ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, சரி ஒருவேளை அது ஊதியதுன்னே வச்சுக்கிடுவோம், அந்த பள்ளி ஊதுனா இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கு என்ன சம்பந்தம்? இதாக போய் ஊதிச்சு, அந்த பள்ளியில் போய் ஊதிச்சு, அதை கொள்ளு அப்படின்னு சொல்லியிருந்தா அது அர்த்தம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளும் உலகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள்லாம் கொள்ளுன்னு சொன்னால் அதில் என்ன நியாயம் இருக்கிறது? எனவே இது அறிவுக்கு பொருத்தமில்லாத ஒன்று அப்படின்னு என்ன செஞ்சாச்சு, அறிவுக்கே பொருத்தமில்லாத ஒன்று என்று இந்த இயக்க சில இயக்கவாதிகள் இதை பேசுகிறாங்க. எனவே இந்த ஹதீதை ஏற்றுக்கிட முடியாது. அறிவு பெல்லாம் சஹீஹாக தான் இருக்குது அப்படின்னே பேசுகிறாங்க, ஆனாலும் ஏற்றுக்கிட மாட்டோம், ஏன்னா இது அறிவுக்கு பொருத்தம் இல்லை. சில விஷயங்களை நம்ம விளங்கிக்கிடணும். முதல் விஷயம், அந்த பள்ளியினால் அந்த நெருப்பை ஊத முடியுமா ஊத முடியாதண்டா, நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இந்த பள்ளி உழந்தானா? இந்த பள்ளியினுடைய ஜின்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த பள்ளியினுடைய ஜின்ஸ் மனுஷன். இப்போ நம்ம கேட்குறோம், இப்போ நம்ம இப்படி இருக்கிறோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருந்தாங்க? 33 முழம் உயரம் இருந்தாங்கன்னு இருக்குது ஹதீதில் இருக்கு. அப்போ ரெண்டும் ஒன்றா, அதுவும் மனிதன் தான், இதுவும் மனிதன் தான். ஒரு காலகட்டத்தில் மனிதர்களுடைய வயசு 1000 தாண்டி இருந்தது, நமக்கு இருக்கா 100 தாண்டாது? 100 தாண்டதே பெரிய பாடாக இருக்குது. அருமையாக 100 வயசாக வாழ்ந்துட்டார், ஆச்சரியமாக கேட்குறோம். அங்கே ஒரு வரலாற்றில் ஒரு தகவலை நான் படிக்கிறேன். ஒரு அறிஞர் சொல்கிறார், எனது ஊரில் நான் ஜனாசாவை பார்த்து 300 வருஷம் ஆச்சுங்கிறார். என் ஊரில் ஜனாசாவை பார்த்து 300 வருஷம், 300 வருஷத்துக்கு இடையில் யாரும் மௌத்தாக இல்லை. அப்போ வயசு வித்தியாசம் இருக்குது, உடல் தோற்றத்தில் வித்தியாசம் இருக்கிறது.
டினோசரஸ் அது இதெல்லாம் சொல்றாங்களே, இதெல்லாம் இந்த பள்ளி வகையை சார்ந்தது, பிரம்மாண்டமான ஒன்று. அப்போ அதை ஊதும் போது அந்த பிரம்மாண்டமான பள்ளியாக இருக்கக்கூடிய ஒன்று அதை ஊதினால் நெருப்பு கொழுந்து விட்டு எரியுமா எரியாதா? அதெல்லாம் யோசிக்கணும். இந்த பள்ளி, இந்த இதே அளவு பள்ளின்னா சொன்னாங்க, அந்த பள்ளியினுடைய வாரிசு தான் இதெல்லாம், அந்த பள்ளியினுடைய வாரிசுகள் இவைகள், அதனுடைய தொடர். இரண்டாவதாக இந்த பள்ளிகளுக்கு ஒரு பேரை வைக்கிறாங்க, சொல்லலாம் ஃபோய்சிக், பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியது. இன்றைய ஆய்வாளர்கள் இந்த பள்ளியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பெரிய பட்டியலிடுறாங்க. பள்ளி கொல்லப்பட வேண்டிய பிராணி அப்படின்னு இன்றைக்கி ஆய்வாளர்கள், மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், விஞ்ஞானத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் பள்ளியை ரசூல்ஸ்லாம் சொல்லும்போது ஃபோய்சிக் அப்படிங்கிறாங்க. இது பிரச்சனைக்குரியது, பிரச்சனைக்குரியது, மனிதர்களுக்கு சங்கடத்தை தரக்கூடியது, ஆபத்துகளை நோய்களை ஏற்படுத்தக்கூடியது. பள்ளியினுடைய எச்சம் விழுந்தா எவ்வளோ பெரிய இருக்குது, குஷ்டரோகங்கள் ஏற்படுவதற்கு பள்ளி காரணமாக இருக்கிறது. இன்றைக்கி நிறைய ஆய்வுகள் நடந்து முடிந்திருக்கிறது. கொஞ்சம் இன்றைக்கி பார்க்க, இன்றைக்கி ஆய்வுகளுக்கு பார்க்குறதுக்கெல்லாம் எளிதாக நிறைய விஷயங்கள் உருவாகிவிட்டது. அதை பாருங்கள், ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அப்படி சொன்னாங்கிறதுக்கு விளக்கங்கள் இன்றைய ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். அவன் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறான், எதுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது நபி இதை சொன்னாங்க, அவங்க சொன்னால் சரியாக இருக்குன்னு அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனால் இவன் சொல்கிறான் இது நம்முடைய அறிவுக்கு பொருத்தம் இல்லை, அதனால் தூக்கி வீசு. என்ன ஆச்சரியமாக இருக்கிறது, இது எப்படி இஸ்லாம்கிட்ட ஏற்றுக்கொள்ள முடியும்? சமயானா வாத்தானா, அல்லாவும் ரசூலும் என்ன சொன்னார்களோ அதை கேட்டோம், வழிபட்டோம், இதுதான் ஈமான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படிப்பட்ட வஸ், அதாவது ரப்புல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பள்ளிகள்லாம் கொல்ல சொன்னோன்னு சொன்னால் அதில் காரணம் இல்லாமல் ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க. ஒரு பெண்மணியை பற்றி சொல்லும் பொழுது, இந்த பெண்மணி உத்திபத், இவள் வேதனை செய்யப்படுவாள், இந்த பெண் நரகத்தில் இடப்படுவாள். ஏன் தெரியுமா? அந்த பெண் ஒரு முறை ஒரு பூனையை கட்டி வைத்திருந்தாள், லம் துத்ஹிம்ஹா அதற்கு உணவு கொடுக்க இல்லை, ஒலம் துஸ்கிஹா அதற்கு தண்ணியும் கொடுக்க இல்லை. சரி, அவிழ்த்து விட்டாலாவது ஒலம் தத்துருக்குஹா அது தப்போய் சாப்பிட்டுக்கிடுமா இல்லையா, எங்கேயா போய் தேடி தின்னுக்கிடும். ஒலம் தத்துருக்குஹா அதை கெட்டுறதை அவுத்து விடலை, ஒலம் தத்துருக்குஹா தாக்குல் மின் ஹஷாஷில்லர், பூமியில் கிடைக்கக்கூடிய எதையாவது தின்னுட்டு போயிருக்குமா இல்லையா. அப்படியும் செய்யாமல், உணவும் கொடுக்காம தண்ணியும் கொடுக்காம கடைசி அது செத்து போயிடுச்சு. இதன் காரணத்தினால் இந்த பெண் நரகத்தில் நுழைகிறாங்கிறாங்க. அப்போ ஒரு பூனையினுடைய, பூனைக்கு கூட அதாபு செய்வதை, பூனைக்கு கூட அந்த ஜீவ காரூணியம் இல்லாமல் நடந்து கொள்வதை இஸ்லாம் விரும்பவில்லைங்கிறத நம்ம விளங்குறோமா? ஒரு கட்டத்தில் ஒரு நபி, அவங்க என்ன செஞ்சாங்க, போகிறாங்க, ஒரு ஹதீஸில் வருது, தாவூத் அலி இஸ்லாம் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. அவங்க போகும்பொழுது ஒரு இடத்துல எறும்பு புற்று, ஒரு எறும்பு அவங்கள காலில் கடிச்சிருச்சு, நல்லா கடிச்சிருச்சு, சில எறும்பு கடித்தா கடும் வழியாக இருக்கும். அவங்க நினைச்சாங்க, எல் என்னடா எந்த கடி கடிச்சிட்டு அந்த எல்லா அந்த எறும்பு புற்றை எரிச்சு போடுங்கன்னாங்க, எல்லாருமே எரிச்சாச்சு. அதெல்லாம் கேட்டான் தாவூத் அலை இஸ்லாத்து வஸ்லாம், ஒரு எறும்பு தானே அவங்கள கடிச்சது, அந்த கடித்த எறும்பு நீங்கள் கொண்டிருக்கலாம் இல்லை, எல்லா எறும்பு ஏன் கொண்டுறீங்க, ஏன் கொண்டுறீங்க, நல்லா கேள்வி கேட்குறான். இது ஹதீதுகளில் பதிவாகி இருக்கிறது, சஹிஹான ஹதீதாக பதிவாகி இருக்கிறது. இதெல்லாம் நம்ம என்ன விளங்குகிறோம் என்று சொன்னால், இஸ்லாம் ஒரு ஜீவ காருண்யம் மிக்கது, உயிர்கள் மீது மிக கருணையானது. இன்றைக்கு நாம் உணவுகளை நாம் சாப்பிட்றோம், ஆடுகளை சாப்பிட்றோம், மாடு சாப்பிட்றோம், கோழியை சாப்பிட்றோம், அதை எப்படி அறுக்கணுங்கிற ஒரு முறையை மார்க்கம் சொல்லுதா இல்லையா? எப்படி அறுக்கணும்? இந்த உணவு குழாய், மூச்சு குழாய், இந்த இரண்டையும் அறுக்க வேண்டும், இந்த இரண்டையும் அறுக்கணும். இந்த ரெண்டையும் அறுத்த உடனே இந்த இரத்தம் முழுவதும் அப்படியே வெளியில் ஆகிடும். இந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், இன்றைக்கி ஆய்வாளர்கள் எல்லாம் தெளிவாக ஆச்சரியப்பட்டு நிற்கிறாங்க, அப்படியே திகைச்சு நிற்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்கள், லண்டனில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள்லாம் அப்படி திகைச்சு போய் நிற்கிறாங்க. என்ன இது, எப்படி இது, அந்த 1400 வருஷத்துக்கு முன்னால் இதை சொன்னாங்க, உணவு குழாயும் மூச்சு குழாயும் அறுபட வேண்டும், இந்த இரண்டும் அறுபடாமல் அல்லது ரெண்டிலே ஒன்று மட்டும் அறுபட்டு ஒன்று அறுபடாமல் இருந்தால் அந்த உணவை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸிலிருந்து ஃபுகஹாக்கள், சட்ட நிபுணர்கள் நமக்கு சட்டத்தை சொல்கிறாங்க. இது எப்படி சாத்தியமாயிற்றுன்னு யோசிக்கிறாங்க. ஏன்னு கேட்டால், ரத்தம் அந்த உணவு குழாயும் மூச்சு குழாயும் அறுபட்டால் ரத்தம் முழுவதும் வெளியில் வந்துடும். ரத்தத்தை சாப்பிடுவது ஒரு மனிதனுக்கு நோயை ஏற்படுத்தும், பல்வேறு பெரும் நோய்களை கொண்டு வருகிறது ரத்தம். எனவே இந்த இரண்டையும் வெளியாக்கக்கூடிய, இந்த இரத்தம் முழுவதுமாக வெளியாகிறதா இருந்தால் அவனுடைய மூச்சு குழாயும் உணவு குழாயும் அறுபடணும் அப்படின்னு நமக்கு மார்க்க சட்டம் சொல்லுது.
இந்த சமயத்தில் துடிக்கிறாங்க போது அந்த ஆடோ மாடோ கோழி ஒரு துடிக்குமா இல்லையா? துடிக்குதே. அது வழியில் துடிக்கிறதாக நாம் நினைக்கிறோம். இன்றைய ஆய்வாளர்கள் பார்த்துறாங்க, அந்த மூச்சு குழாயும் உணவு குழாயும் அறுபட்ட பொழுது அந்த மிருகங்களுக்கு வழி இருக்காது. வழி இருக்கு. அப்போ அந்த துடிப்பு என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ரத்தம் வெளியாகும் போது இயல்பாக ஒரு துடிப்பு ஏற்படும். ரத்தம் வெளியாகும் பொழுது அது எந்த உடலாக இருந்தாலும் ஒரு துடிப்பை ஏற்படத்தான் செய்யும். அதில் உள்ள துடிப்பை அன்றி அது வழியில் உள்ள துடிப்பு அல்ல. எவ்வளவு கருணையாக இருக்கிறது நமக்கு. இப்போ உலுகியாவுடைய காலம் நம்ம நெருங்கி வருது. எல்லா இடங்களையும் போர்டு போட்டிருக்கிறோம், ஆடு மாடு குர்பான் கொடுக்குற விஷயங்கள் நம்ம போடுறோம். இன்னொன்றையும் நான் இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்வேன். ஷரியத்து இன்னொன்றையும் சொல்கிறது, ஒரு ஆட்டை அறுக்கும் பொழுது இன்னொரு ஆட்டை பக்கத்தில் வைக்கக்கூடாது. அது கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, உலுகியா நீங்கள் கொடுக்குறதாலும் சரி, ஒரு ஆடோ மாடோ நீங்கள் அறுக்கிறதாக இருந்தால் எல்லா ஆட்டையும் அறுத்து வரிசையாக அறுக்கக்கூடாதுங்கிறாங்க. எவ்வளவு பேணுதல் மார்க்கம். ஒரு ஆடு அறுக்கப்படும் பொழுது, ஒரு மாடு அறுக்கப்படும் பொழுது, அதற்கு பக்கத்தில் இன்னொன்றை நீங்கள் நிறுத்தாதீர்கள். அதை இன்னொரு இடத்துல வச்சிருங்க, இன்னொரு இடத்துல மறைவாக அறுதுங்க. அறுத்து முடிச்சது பிறகு அடுத்து கொண்டு வந்து அருங்க. ஒன்றொன்றாக கொண்டு வந்து அருங்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. ஏனெனில் அதை பார்த்து அந்த ஆட்டினுடைய இரத்தம் சுண்ட ஆரம்பிக்கிறது, அதனுடைய இறைச்சிகளோடு அந்த இரத்தங்கள் இணைகிறது. இன்னைக்கு ஆய்வாளர்கள் குறிப்பிடுறான் எவ்வளவு தூர நோக்கத்தோடு இந்த மார்க்கம் நமக்கு அற்புதமான மார்க்கத்தை தந்திருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட மார்க்கத்தை நமக்கு வழங்கிய கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்கள், ஜீவ காருணியம் இல்லாமல் பேச மாட்டாங்க. ஒரு நாய் புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தி, தாகத்தால் துடித்து கொண்டிருக்கிறது. தப்பான வழிநடத்தை உள்ள ஒரு பெண், தவறாக நடக்கக்கூடிய ஒரு பெண்மணி அந்த வழியாக போகிறா. போகும்பொழுது நாய் ஒரு கிணத்து பக்கத்தில் நிற்குது, அது தண்ணி தாகத்தாலும் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு இருக்குது. அவளுக்கு ஒரு இறக்கம் வந்துடுச்சு. அந்த பெண் கிணத்துக்குள்ளே இறங்கி தன்னுடைய ஷூவை கலட்டுறா, ஷூ போட்டிருக்கிறா. அந்த ஷூவை கலட்டி அதிலே தண்ணியை மொண்டு கொண்டு வந்து நாய்க்கு கொடுத்ததின் காரணத்தினால் அவள் பாவம் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் சென்றாள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இல்லையா, இந்த அதையெல்லாம் அறிஞ்சது தானே. இப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பழிகள்லாம் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா காரணம் இல்லாமல்? எனவே ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய விஷயங்களை நம்ம மர மண்டையில் வச்சுக்கிட்டு அது அப்படி இது எப்படி பொருந்துமா, இது அறிவுக்கு பொருந்துமான்னு பேசுனா இது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எதிரான பேச்சு என்பதை நாம் விளங்கணும். எப்படி பேசுவது? இது ஈமான் இல்லாத பேச்சு இல்லையா? சரியான ஹதீதாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்வது, இந்த சவால் விடுவது என்பது எவ்வளவு ஆபத்தானது என்பதை புரிய வேண்டாமா? இஸ்லாத்தினுடைய பேசையை தகர்க்கக்கூடிய வார்த்தைகள் இவைகள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதற்கு பிறகு செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூக்கி வீசப்பட்டார்கள். இந்த வீசப்பட்ட பொழுது இன்னைக்கு சில ஃபஸீரின்கள் விளக்கம் சொல்றாங்க, இந்த நெருப்பை எவ்வளவு பெரிய நெருப்பாக இருந்தாலும் அந்த நெருப்பை தாங்கக்கூடிய ஒரு வகையான உடல் அமைப்பை செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். நெருப்பையும் அல்லாஹ் மாத்தினா அது வேற விஷயம். இவர்களுக்கும் ஒரு உடல் அமைப்பை எல்லாம் கொடுத்தான். இது எப்படி என்று சொன்னால், கஹசனத்தி ஜஹன்னம், நரகத்தில் சில மலக்குமார்கள் பாதுகாவலராக இருப்பாங்க. அவங்க நரகத்துக்குள்ளே போயிட்டுலாம் வருவாங்க. அவனை தூக்கி இங்கே போடுறது, இங்கே தூக்கி அவனை போடுறது, நெருப்பு அவங்களும் ஒன்றும் செய்யாது. அப்போ அதுக்கு தகுந்தவாறு ஒரு உடல் அமைப்பு அவர்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய ஆய்வோடு எழுதுகிறார்கள் பாருங்கள். அதே மாதிரி தீக்கோழி இருக்கிறது, அது நெருப்பு கங்கை எடுத்து அப்படியே முழுங்கிடுது. அதுக்கு எதாவது பண்ணுறதா? தீக்கோழி நெருப்பை சாப்பிடுது இல்லை, நெருப்பு கங்கை சாப்பிடுது. நெருப்பு கங்கை சாப்பிடுகிறது என்று சொன்னால் அதற்கு தகுந்தவாறு உடல் அமைப்பை அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய படைப்புகளை சிந்தித்து பாருங்கள் என்கிறான். அஃலா யதபரூன், அவர்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். சைதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உடல் அமைப்பை எப்படி கொடுத்திருந்தான் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அல்லாஹ் நெருப்பை பார்த்து சொன்னான், குல்னா நாம் சொன்னோம், யானாரு கூனி பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீ சலாமத்தான குளிராக ஆகுவாயாக. குளிராகவும் இருக்கணும், சலாமத்தாகவும் இருக்கணும். குளிர்னாலும் தாங்க முடியாதுல்ல. சலாமன்று சொல்லாமல் வெறும் குளிராக ஆகுன்னு சொல்லியிருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தாங்கியிருக்க முடியாது. நம்ம நரகன்னு சொன்னால் எல்லாம் நெருப்பு நினச்சிட்டு இருக்கிறோம். நரகத்தினுடைய ஒரு பகுதி கடும் குளிர், நரகத்தினுடைய ஒரு பகுதி கடும் குளிர். அந்த கடும் குளிரில் கிடைக்கக்கூடியன்னு சொல்லுவான், யாரெல்லாம் நீ என்ன நரகத்தில் தான் போட்டால் பரவாயில்ல, இந்த குளிர் பிரதேசத்தில் இந்த நெருப்பில் போட்டாலும் பரவாயில்ல. பணம் நமக்கு தெரியாது, வடநாடுகளில் போய் பார்த்தா தெரியும் அந்த குளிரில். நான் ஒரு தடவை நாங்கள் அனுபவிச்சுருக்கிறோம், ஒரு முறை அந்த அனுபவம் நமக்கு கிடைத்தது. இதுதான் குளிரா அப்படின்னு நாங்கள் விளங்கினோம். அந்த ஊரை விட்டு ஓட ஒரிசாவில் மாட்டிக்கிட்டோம். அருமையானவர்களே, எனவே பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம், சில ஐஸ் கட்டி கையில் வைக்க முடியாது இல்லை, நல்ல கூலாகிட்ட கையில் வைக்க முடியாது.
அந்த மாதிரி கட்டும் குளிராக ஆகியிருக்கும். ஆனால் அல்லா பர்தன் ஓ சலாமன் சலாமத்தாகவும் குளிராகவும் ஆகியிருப்பாய. ஏர் கண்டிஷன்ஸ், ஏர் கண்டிஷன். தூக்கு வீசினதும் ரெண்டு மலக்குமார்களுடைய தோள்களை பிடிச்சி பிடிச்சிக்கிட்டாங்க, நடுவில் நின்று அப்படி பிடிச்சிக்கிட்டாங்க. எந்த இடத்துல வரணும் அவனுக்கு, அவங்களுக்கு தெரியும் தானே, இவன் கணக்கு பண்ணி போட்டால் அவங்க எவ்வளோ அறிப்பறியாக்கள். ரெண்டு மலக்குமார்கள் வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. பிடித்து அப்படி தூக்கி கொண்டு வந்து கீழே ஒரு பிரிப்பு வைக்கப்பட்டிருந்தது, அதை போடப்பட்டது. அவர்களுக்கு ஒரு அற்புதமான ஆடையும் அணிவிக்கப்பட்டது அவர்களுக்கு. ஒரு ஏன்னா மேலாடை இல்லாமல் தான் தூக்கி வீசினதாங்க ஒரு வரலாறு வருது. எனவே ஒரு ஆடை அணிவிக்கப்பட்டது. நாளை மறு உலகத்தில் கியாமத்தில் அடியார்களுக்கு முதலாவது ஆடை அணிவிக்கப்படுவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தான். முதலாவது ஆடை அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அணிவிப்பான் என்ற ஹதீஸ்களை நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, அங்கே போய் பார்த்தா நெருப்புக்குள் நீரோடை உருவாகி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய குதிரத்தை பாருங்கள், அதுவே நெருப்பு, அதுக்குள்ளே நீரோடை சும்மா அப்படி ஸ்ப்ரிங் ஊட்ஸ் அப்படி பொங்கி வழிஞ்சிக்கிட்டு இருக்குது. சுற்றி வர மரங்கள் செடிகள் ரோஜாக்கள் இருக்கிறது. ரோஜா செடி மாதிரி ஒரு அழகான ஒரு நந்தவனத்திலே அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அற்புதமான விரிப்பு இருக்கிறது. அதோடு மாத்திரம் அல்லாமல் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு அற்புதமான ஒரு மலக்கை அனுப்பினான். அந்த மலக்கு அச்சு அசலாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரியே இருப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மலக்கை அல்லாஹு தஆலா அனுப்பினான். அந்த மலக்கு என்ன செஞ்சாங்க, நேராக வந்து அவங்களுக்கு பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளை அடைய இவர் நம்மளை போல் இருந்தானா கொஞ்சம் ஒரு உன்சத்து ஏற்படுமா இல்லையா, ஒரு மன நெருக்கம் ஏற்படும், நம்ம சாடையில் இருக்கிறாரே என்று அவங்க என்ன செஞ்சாங்க பார்த்தாங்க. இப்படி அவர்கள் உட்கார்ந்து அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, அன்றைய காலத்தில் உள்ளவர்களுடைய சக்தியும் எல்லாம் கொடுத்த மாதிரி அவர்களுக்கு பார்வையினுடைய சக்தியும் எல்லாம் கொடுத்துருந்தான். பார்வைக்கும் எல்லாம் வலிமையான சக்தி கொடுத்துருந்தான். சில பேர் பார்ப்பாங்க அவ்வளோ தூரத்தில் இருக்குது, சர்வசாதாரணமாக வாசிப்பாங்க. நமக்கு பக்கத்தில் இருக்கிற பக்கத்தும் கண்ணாடியை போட்டு தான் பார்க்கணும் அப்படிங்கிறது. ஆனால் தூரத்தில் இருக்கிற பொடி எழுத்த கூட சில பேர் என்ன செஞ்சுருவாங்க, வாசிடுவாங்களா இல்லையா. அன்றைய காலத்தில் மிக கூர்மையான பார்வை உடையவர்களாக இருந்தாங்க. நம்மை விட பன்மடங்கு உயரம், நன்மை விட பன்மடங்கு உடல் வலிமை, நம்மை விட பன்மடங்கு உடல் சக்தி ஆற்றல் வயசு எல்லாமே கூடுதலாக இருந்தது அவர்களுக்கு. எனவே தூரத்தில் இருந்து நம்ரூதினுடைய மகள் பார்க்கிறான், இந்த நெருப்பில் இந்த காட்சி நடக்கலாம் பார்க்குறான். நம்ரூதும் பார்க்குறான், அவள் தன்னுடைய மாளிகை இருந்து பார்க்கலாம். என்னடா இது, ஆச்சரியமாக இருக்குது. இப்ராஹிம் யாரோட உட்காந்து பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த தூரத்திலிருந்து அவங்களுடைய அம்மா கேட்குறாங்க, அமீரா கேட்குறாங்க, இப்ராஹிம் நானும் உள்ள வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் திகைச்சு போய் நிற்கிறாங்க. இதற்கு பிறகுதான் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது, தௌஹீதுனுடைய மாற்றம் அங்கே நிகழ்ந்தது. இந்த நிகழ்ச்சி பிரம்மாண்டமான நிகழ்ச்சி இல்லையா, அப்போ ஒரு பிரம்மாண்ட மாற்றம் ஏற்பட தானே செய்யணும். அல்லாஹ் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினான். அமீலா கேட்குறாங்க, இப்ராஹிம் நானும் வரட்டுமான்னு கேட்குறாங்க, வாங்க அப்படின்னா சொன்னது தான் தாமதம். இவங்க உள்ளே போயிட்டாங்க, வைக்கும் இடமெல்லாம் பசுமையாக ஆனது, கால் வைக்கும் இடம் பசுமையாக போய் உள்ளே போய் உட்கார்ந்தாங்க. இதை பார்த்த நம்ரூதினுடைய மகள் ஒரு வரலாற்றில் நான் படித்தேன். நம்ரூதி மகன் கேட்குறான், யா இப்ராஹிம் என்ன ஆச்சரியமாக இருக்குது, இங்கேருந்து சத்தம் பண்ணுறாங்க. அல்லாஹ் அந்த சப்தத்தை ஏற்றி வைக்கிறான், இப்படி இருக்கே நானும் வரலாமா அப்படின்னு நம்ரூதினுடைய மகளே கேட்குறான். அரசாங்கத்துக்குள்ளேயே அல்லாஹு தஆலா ஒரு தௌஹீதை கொண்டு வரலாம், நான் தான் இறைவன், நான் சொல்வதெல்லாம் கடவுள் என்று சொல்லக்கூடிய ஷிர்கினுடைய கோட்டைக்குள் ஒரு தௌஹீது தென்றலை அல்லாஹ் முளைக்கச் செய்கிறான். அந்த பெண் கேட்குறான், நான் வரலாமான்னு கேட்குறான். என் இறைவனை நீ பொருந்தி கொண்டு என் இறைவனோடு ஒப்பந்தம் செய்தால் நீ வரலாம். நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இறைவனையே நான் இறைவனாக ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவைகளையே நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் எதையெல்லாம் மறுக்கிறீர்களோ அதையெல்லாம் நானும் மறுக்கிறேன் வாண்டாங்க. அந்த பெண்ணும் உள்ளே போனாள் என்ற வரலாறு வருகிறது. இதெல்லாம் முடிந்து உள்ளே போனாங்க. ஒரு காலகட்டத்தில் அல்லாஹ் கேட்குறான், 40 நாள் உள்ளே இருந்ததாக கேட்குறாங்க. சரி, நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பின்னால் வெளிவந்தபோது சொன்னாங்களாம், சொர்க்கவாதிகள் அனுபவிக்காத அற்புதங்களை நான் அனுபவித்தேன், வெளியில் ஏண்டா வரான்னு இருந்து அந்த மாதிரி ஒரு சூழல், அவ்வளவு இன்பமாக நான் இருந்தேன் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் கேட்குறான், இப்ராஹிம் நீங்கள் வெளியில் போகலாமே, நிறைய மக்களை சத்தியத்தின்பால் நேர்வழியின்பால் ஒழுக்கத்தின்பால் அன்பின்பால் பண்பின்பால் நீங்கள் அழைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறதே என்று கேட்டபோது, ஆம் ரப்பே அந்த பணியை நான் செய்கிறேன். வெளியில் போகிறீங்களா, வெளியில் போகிறோம். ஏன்னா வெளியில் வர நம்ரூது கேட்குறான், பார்க்குறான் எல்லாரும் திரண்டு மக்கள் நிற்கிறாங்க. எல்லாரோட திரண்டு இருக்கக்கூடிய மக்களில் பல்லாயிரக்கணக்கான மக்களினுடைய இதயங்களில் அந்த தௌஹீதினுடைய எழுச்சி உருவாக ஆரம்பித்தது. லா இலாஹா இல்லல்லாஹ் இப்ராஹிம் ரசூலுல்லாஹ் என்ற அந்த தாரக மந்திரம் அவருடைய கல்வியிலே பதிவு ஆரம்பித்தது. இது சாத்தியம், முடியுமா,
யாராவது முடியுமா என்றெல்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்க. சத்தியத்தை நோக்கி மக்கள் திரள் திரளாக வந்தார்கள். ஆனால் இப்ராஹிம் நம்ருது கேட்குறான், என்ன இப்ராஹிம் உன்னோட ஒரு ஆள் உட்கார்ந்துருந்தாரே, ஒன்று சூழ ஒரு பெரிய கூட்டங்களாக இருந்தால் அதெல்லாம் யார் என்று கேட்ட பொழுது, என் ரப்பு எனக்கு அனுப்பிய மலக்குமார்கள் அவர்கள், அவர்களெல்லாம் எனக்கு ஒரு சந்தோஷத்தையும் மனநிறைவையும் தருவதற்காகலாம் அவர்களை அனுப்பி வைத்தான் என்று குறிப்பிட்டு காட்டினார்கள். இவ்வளவு அநியாயம் செய்த இந்த நம்ருதையும் நம்ரு அவனோடு துணை நின்றவர்களையும் எல்லாம் கொசுவை கொண்டு அழித்தான். உலகத்தையும் ஆண்டவன் கடைசி என்ன கேட்டால், இவன்ட மூக்குக்குள்ளே ஒரு கொசு உள்ளே போயிடுச்சு, மின்ஹர் ஒரு கொசு உள்ளே போயிடுச்சு. அவன் இறந்த வரலாற்றை பாருங்கள், அவனோட கொசு உள்ளே போய் அது மூளைக்கு வரைக்கும் போய் அப்படி குடஞ்சிக்கிட்டே இருந்தது. இவன் என்ன செஞ்சான் பார்த்தான், இது மருந்து போட்டு பார்த்தான், அதை வெளியில் வர்றதுக்கு ஒன்றும் முடியல. கடைசியில் ஒரு மிருசாலான்னு சொல்லக்கூடிய ஒரு சுத்தியல் மாதிரி ஒன்று, அதை கொண்டு வந்து இப்படி தலையில் தட்டினா அது இயல்பாக ஏதோ ஒரு பட்டுச்சு. அப்படி பட்டதும் அவனுக்கு அது சந்தோஷம், ஒரு கொஞ்சம் சுகம் கிடைக்கிற மாதிரி இருந்தது. இனி இதுக்குன்னு ஒரு நம்பிக்கையான ஆளை கூப்பிட்டு உள்ளே வச்சு நீ அதை தட்டிக்கிட்டே இருன்னு சொன்னான். ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு சுத்திகளை கையில் கொடுத்து என் தலையில் தட்டு என்று அவனை நான் சொல்கிறான். அதே மாதிரி அவன் தலையில் தட்டிக்கிட்டே இருக்கிறான். ரப்புல் ஆலமீன் உலகத்தையே ஆண்ட ஒரு அரசனை எந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறான் என்பதை நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். நாம் அல்லாவை மறந்து பேசக்கூடாது, அல்லாவை மறந்து எழுதக்கூடாது, அல்லாவை மறந்து நான் தான் சரியாக இருக்கிறேன் என்ன திமிரெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சாட்சி. கடைசியாக ஒரு கட்டத்தில் அவன் அடிக்கிறான், ஓங்கி அடித்தான், அதோடு இறந்து போயிட்டான். எனவே ஒரு கொசு உள்ளே போய் ஒரு கொசுவின் மூலமாக ஒரு பவுலத்தின் மூலமாக இறந்தவன் தான் இந்த நம்ரூத் என்பதை நாம் விளங்கி கொள்கிறோம். எவ்வளோ பெரிய படிப்பினை எல்லாம் வச்சுருக்கிறான். அருமையானவர்களே, இனி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அற்புதமான செய்திகளை குர்ஆனும் ஹதீதும் பெரிவாக பேசுகிறது. அவர்கள் மலக்கூத்தை பார்த்ததாக அந்த செய்திகள் அல்லாஹ் சொல்கிறான். நுரி இப்ராஹிம் ஒக்கதாலிக்கு நுரி இப்ராஹிம மலக்கூத்த சமாவாத்தி உள்ளது. அவ்வாறே நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வானத்தின் பூமியினுடைய மலக்கூத்துகளை நாம் காட்டினோம். இதெல்லாம் சயின்டிஃபிக்காக பேச வேண்டிய நிறைய செய்திகள். ஆனால் இதை பற்றி நம்ம விவரித்து பேசுகிறதாக இருந்தோம் சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 20 வாரம் பேசணும் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறை பேசுகிறதாக இருந்தாலே. ஆனாலும் ஒரு குறிப்புகளை மாத்திரம் சொல்லி இன்ஷாஅல்லாஹ் நாம் அடுத்த வாரங்களில் நாம் இன்ஷாஅல்லாஹ் அடுத்த வாரத்தில் நாம் இதை நிறைவுபடுத்தும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு, ஏன்னா மற்ற நபிமாருடைய வரலாறுகளை பேசணும்னு சொன்னதுனால நாம் அதை விரைவுபடுத்தும். ஆனால் அதே சமயத்தில் இந்த மலக்கூத்தை பற்றி வாலியம் வாலியமாக எழுதுகிறாங்க அறிஞர்கள். மலக்கூத்துனா என்ன? அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான்ல, கதாலிக்கு நுரி இப்ராஹிம் மலக்கூத்த சமாவாத்தி வல்லர், வானத்திலும் மலக்கூத்து இருக்குது பூமியிலும் மலக்கூத்து இருக்குது. மலக்கூத்துனா என்ன என்ன அதை பற்றி நிறைய கஷ்ஃபு மா பைன சமாய் வல்லார் ஹத்தா நதர இலைஹின்ன அல்லாஹு தஆலா, பூமியினுடைய அடித்தளம் வரை அவர்களை பார்ப்பதற்காகவும் வானத்தினுடைய உச்சம் வரை பார்ப்பதற்கான அந்த திரைகளை நீக்க அல்லாஹ் பார்க்க வச்சான். எல்லா காட்சிகளையும் அவர்கள் கண்டார்கள். ஒரு கட்டத்தில் ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி நிறைவுப்படுத்துகிறேன். ஒரு காட்சி அவங்க பார்க்குறாங்க, சேனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது ஒருத்தன் தப்பு பண்ணிகிட்ருக்கிறான், உலகத்தில் உள்ள அத்தனையும் அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் வருது. இப்போ இந்த சுவருக்கு பின்னால் என்ன நடக்கு நமக்கு தெரியாது, இதுக்கு பின்னால் என்ன நடக்கு நமக்கு தெரியாது, ஒரு சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்குறோம் வைங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த சுவர் இல்லை என்றால் நமக்கு தெரியும். இதே சுவர் கண்ணாடி சுவராக இருந்தால் தெரியுமா தெரியாதா? தெரியும். இந்த சுவர் கல்லாக இருக்க போய் தெரியவில்லை, இது கண்ணாடியாக இருந்தால் தெரியும். அப்போ அதுவும் சுவர் தான், இதுவும் சுவர் தான், அதுவும் திரை தான், இதுவும் திரை தான், ஆனால் கண்ணுக்கு அது தெரியவில்லை, இது கண்ணுக்கு தெரிகிறது. ஏதோ ஒன்று ஒரு மறைவை அல்லாஹ் அதிலே ஏற்படுத்துகிறான் ஒரு வகையின், அதுக்கு பெயர் அதை நீக்கிறது, அதுக்கு பெயர் கஷ்ஃப். அல்லாஹ் அந்த கஷ்ஃபை கொடுக்கிறான், இதயத்தை திறப்பது, உலகத்திற்கக்கூடிய காட்சிகள் மறைவாக இருப்பதை அகற்றுவது, இதற்கெல்லாம் கஷ்ஃபு என்று சொல்வது. இந்த கஷ்ஃபு என்ற நிலையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கிறான். உலகத்தில் பல பகுதிகளையும் பார்க்குறாங்க, வானத்தை பார்க்குறாங்க, அர்ஷை பார்க்குறாங்க, குர்ஸை பார்க்குறாங்க, பூமியினுடைய அதல பாதாளத்தை பார்க்குறாங்க. இதில் ஒரு காட்சியை காணறாங்க. அந்த காட்சியை காணும்போது ஒரு மனுஷன் கேவலமான ஒரு தப்பை செய்து கொண்டிருக்கிறான். இவர்களுக்கு கோபம் வருகிறது. அவங்க சொன்னாங்க, யாரா இவனை நீ அழித்து விடுவாயாக, பூமிக்கு சொறி வாங்கி விடுவாயாக. இவங்க கேட்டதான் அவன் நபி இல்லையா, உடனே வாங்கப்பட்டது. இன்னொரு மனுஷனை பார்க்குறாங்க, அவன் அதை விட மோசமாக இருக்கிறான், அவனையும் சொறி வாங்குவாய். இப்படி 7 மனிதர்கள் சொறி வாங்கப்பட்ட பொழுது அல்லாஹ் சொன்னா, இப்ராஹிம் யா இப்ராஹிம் ரஃப் அன் இபாதி, என்னுடைய அடியார்களிடத்தில் கொஞ்சம் மென்மையாக நடந்துக்கங்க,
மென்மையாக நடந்துக்கங்க. மென்மையானது மூணு தடவை சொல்லிவிட்டு இன்னி மின் இபாதி பைன சலாத், என்னுடைய அடியார்களுக்கு மூன்று வாய்ப்புகளை நான் கொடுக்குறேன். ஒன்று, அவர் தௌபா செய்யலாம், தப்பு செஞ்சிட்டார், நம்ம செஞ்சது தப்பு அப்படின்னு உணர்ந்து தௌபா செய்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது நடந்தால், தப்பு தவறுகள் செய்திருந்தால் இறைவனிடத்தில் பிரயாசித்தம் தேடுவது, யாரெல்லாம் நான் செஞ்சது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு தௌபா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் கொடுக்குறேன். அல்லது அவர் அந்த தப்புலேயே இருக்கிறாரு, ஆனால் அவருடைய முதுகந்தன்றிலிருந்து வெளிவரக்கூடிய அவருடைய குழந்தைகள் இருக்கிறாங்களே, நல்ல குழந்தைகளாக வந்து இறைவா என் தாய் தந்தையர்களுடைய பிள்ளைகளை பொறுப்பாயாக, என் பெற்றோரினுடைய பிள்ளைகளை பொறுப்பாயாக என்று பெற்றோருக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளை கொண்டு வந்து பிழை பொறுக்க வைப்பேன், அவங்களே பிழையை பொறுத்துருவேன். இது சம்பந்தமாக குரான்ல அல்லாஹ் அற்புதமாக சூரத்து தாரியாத்தில் சொல்லி காட்டுவான். அருமையான பெருமக்களே, எனவே அந்த அடிப்படையில் செய்வேன். மூன்றாவது ஒன்று இருக்கிறது, அதற்கு மேலும் இல்லை என்றால் இம்மா யக்ஃபுர ஃபஹஸ்புஹு ஜஹன்னம், இந்த ரெண்டுலையும் அவங்க உட்பட்டு வரலன்னு சொன்னால் மூணாவதாக அவர்களுக்கு நரகம் என்ற தண்டனையை நான் வைத்திருக்கிறேன். சும்மா எல்லாத்தையும் நீ அப்போ அழி அழி அழின்னு சொன்னால் இந்த உலகத்தில் யாருமே வாழ முடியாது. எனவே என்னுடைய அடியார்களிடத்தில் ரிஃப்கத்தன், மென்மையாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அற்புதமான படிப்பினையும் அல்லாஹு தாலா இந்த மலக்கூத்தை பற்றி பேசக்கூடிய விஷயத்தில் வழங்கினான் என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த தகவல்கள் எல்லாம் நாம் தெளிவாக அற்புதமான படிப்பினை, அல்லாஹுவினுடைய வல்லமை, அல்லாஹுவினுடைய வலிமை, அவனுடைய ஆற்றல், நபிமார்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய அற்புதமான கொடைகள், அற்புதமான அறிவா விளக்கங்கள், ஞானங்கள், கஷ்ஃபுகள், இவைகளெல்லாம் எவ்வளவு ஆச்சரியமானது. நாம் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு அல்லாஹுவினுடைய குதிரத் விரிந்து பறந்து கிடக்கிறது என்பதை இந்த செய்திகளின் ஊடாக நாம் விளங்கி கொண்டு, அந்த ரப்பின் மீது தவக்குள் வைத்தவர்களாக, அந்த ரப்பின் மீது அச்சம் கொண்டவர்களாக, அந்த ரப்பின் மீது பாசமும் பிடிப்பும் கொண்டவர்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்வோமாக. அதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆஹிரு தஆவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத். طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داعي صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم.